இன்றைக்குத்தான் மிக அதிகமான எண்ணிக்கை. நான்கு நாட்களில் ஏறத்தாழ இரண்டு மடங்கு ஆகியிருக்கிறது. 2000 கடந்திருக்கிறது. தமிழகத்தின் எண்ணிக்கையும் புதிய உச்சம் 508. இதில் தீவிரம் அடைகிறதா, ஊரடங்கை தளர்த்தி இயல்பு நிலைக்கு சென்னை நீங்களாக பிற பெரும்பாலான பகுதிகள் வந்துவிட்டன. இந்த அணுகுமுறை இனி எப்படி இருக்கப் போகிறது என்பது விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அஇஅதிமுகவின் திரு குறளார் கோபிநாதன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆலூர் ஷானவாஸ், பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன், பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி. வணக்கம் லட்சுமணன். உங்கள் முதற்கட்ட கருத்து என்ன? நிலைமை சீரடையுதா இல்லை கைமீறி போகிறதா? இல்லை, சீரடைஞ்சிச்சா நீங்கள் கேள்வி எழுப்புற போது அதை சென்னையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளையும் நீங்கள் தனியாக பிரிக்க முடியாது. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட்டை மூடிய பிறகு அங்கே வேலை செய்த 7000 தொழிலாளர்கள், அதில் பல ஆயிரம் பேர் சென்னையை சாராதவர்கள், அவர்கள் தங்கள் சொந்த ஊருக்கு போகலான்னு சொன்ன போதே நீங்கள் சென்னையும் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளையும் பிரிக்க முடியாதுங்கிற யதார்த்தத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனை ஏற்கனவே நானே கூட அதை வலியுறுத்தி இருக்கிறேன். சமூக பொருளாதார ரீதியாக சென்னையையும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களையும் பிரிக்க கூடாது, பிரிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆக இன்னும் நிலைமை சீரடையல அப்படிங்கறத இப்போது வரை கிடைத்திருக்கிற புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. 500, 400 இப்படி நம்ம நம்பர் சொல்லிட்டு இருக்கிறோம். இது ஒரு பக்கம் பீதியை கிளப்புனா கூட இதுதான் யதார்த்தம், இந்த நிலை நாம் எதிர்பார்த்ததுதான் அப்படிங்கறத நம்மை போன்றவர்கள் விவாதிச்சதுனால நாம எதிர்கொள்றதுல நமக்கு போன்றவர்களுக்கு சிரமம் இருக்காது. ஆனால் இந்த நோய் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை சில 100 இருந்த போது அந்த ஒவ்வொரு நோயாளியையும் தமிழக சுகாதாரத்துறை கவனித்த விதமும், அந்த நோயாளி சுட்டுக்காட்டிய கான்டாக்ட் என்று சொல்லப்படுகிற அவரோடு தொடர்பில் இருந்தவர்கள் 30 120 பேர் வரைக்கும் அதிகபட்சம் ஒருவரும் சுட்டிக்காட்டினாங்க. அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்க நம்ம முழுமையாக செஞ்சு முடிச்சோம். அது நம்ம எல்லாருமே திருப்திப்படுற அளவுக்கு அது 100% இருந்தது. ஆனால் சில 100 சென்னையில் மட்டுமே ஒரு நாளில் சில 100 எண்ணிக்கை ஆரம்பிச்சதோ அப்பவே நம்ம அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கிற வார்த்தையவே மறந்துட்டோம். அந்த அதுக்கான யதார்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இன்னும் உதாரணத்துக்கு இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட குறைஞ்சபட்சம் 30,000 பேரை நீங்க தேடி போகணும். அதுக்கான மேன் பவர் நம்ம கிட்ட கிடையாது. அப்போ நாம ஏற்கனவே ஆல்மோஸ்ட் சகஜ நிலைக்கு திரும்புற மாதிரி பல்வேறு நிறுவனங்களை கடைகளை திறந்து விட்டுட்ட பிறகு நோய் தொற்றும் அதிகமாகிற போது நான் திரும்பவும் வந்து சொல்றது டெஸ்டிங் தான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிற 2 முடிவுகள் அதுல நமக்கு சில நெருடல்களை ஏற்படுத்துது. ஒன்னு ஐசோலேஷன், ஹோம் ஐசோலேஷன், நீங்களா வீட்டிலேயே இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தவர்கள் அல்லது அங்கே கவனிப்போடு இருந்த ஐசோலேஷன்ல இருந்தவங்களையும் நீங்க வீட்டுக்கு போலான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது மக்கள் மத்தியில பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இதை பத்தின ஒரு விரிவான விளக்கங்களோடு பொதுமக்களின் கேள்விகளை, சந்தேகங்களை, பீதியை குறைக்கிற மாதிரி தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை இன்னும் வெளிப்படையா சில விஷயங்களை, அது ஒப்புக்கொள்கிற மாதிரி இருந்தாலும் சரி, மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஹோம் ஐசோலேஷன் நிலைமைக்கு நீங்க ஏன் வந்தீங்கிறத முதல்ல சொல்லணும். ஏன்னா சென்னையில இருக்கிற அனைத்து திருமண மண்டபங்களையும், சென்னையில இருக்கிற சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பள்ளிகளையும் அரசின் வசம் ஒப்படைங்கன்னு, கார்பரேஷன் வசம் ஒப்படைங்கன்னு சொன்ன பிறகு அந்த இடங்கள்ல நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? அடிப்படை வசதிகளை செஞ்சீங்களா? அது செய்ய முடியாததுனாலதான் இப்ப ஹோம் ஐசோலேஷன் அந்த ஐக்கான கையில எடுக்கிறீங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது. நீங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஒரு பெட்ரூம்ல இருக்கிறவ எத்தனையோ 100,000 பேர் இருக்கிறான். 2 இருந்தா அதுல ஒருத்தர் ஒரு ரூம் ஒருத்தர் கொடுத்துட்டா அதுல இருக்கிற நிர்வாகம், அந்த நடைமுறை சிக்கல் அது அரசுக்கும் தெரியாததல்ல. சோ இத ஒட்டுமொத்தமா ஹோம் ஐசோலேஷன் ஆரோக்கியமானது அல்ல. லட்சுமணன், இப்போ வந்து ஹோம் ஐசோலேஷன் அப்படின்றது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, கொரோனா தொற்று உறுதியாகி கொரோனா பாசிட்டிவ், ஆனா அவருக்கு எந்த அறிகுறிகளும் இல்லை, ஜுரம் இல்லை, சளி இல்லை, இருமல் இல்லை, மூச்சு திணறல் இல்லை, அப்படி இருக்கிறவங்கள நீங்க வீட்டிலேயே இருந்துக்கோங்க அப்படின்றாங்க. அது அரசு மருத்துவமனைகள் நிரம்பி வழிகின்றன. சென்னையில் கொரோனா வார்டில் ஏறத்தால அந்த கெப்பாசிட்டி ஃபுல்லானதுனால அரசாங்கம் இந்த முடிவுக்கு வருது. சப்போஸ் அவங்களுக்கு நெருக்கடினா ட்ரீட்மெண்ட் தரப்போறாங்க, இதுல என்ன குறை காண போறீங்க? ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் முன்னாடி வந்து இன்ன ஜூஸ் தரோம், இந்த சூப்பு தர்றோம், இந்த சாப்பாடு தர்றோம்னு சொன்னது மாதிரியே எண்ணிக்கை அதிகரித்த பிறகும் அதே நடைமுறை இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அதே நடைமுறை இருக்கணும்னு விரும்பல, அது அது சாத்தியமும் அல்ல. 100 கவனிக்கிற விஷயமும் 1,000 2,000 ஒரு நேரத்துல கவனிக்கிற விஷயத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு சென்னையில் மிக முக்கியமான மருத்துவமனையில் கொரோனா சிகிச்சையில் இருந்த பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டு சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு மதிய சாப்பாடு வழங்கப்பட்ட நேரம் பிற்பகல் 3:00. இது எந்த வகையில சரியா இருக்கும்? நீங்க என்ன உணவுல தரத்துல கொஞ்சம் குறைவா இருக்கு, கொஞ்சம் பத்தல அப்படிங்கிறது வேற, ஆனால் 3:00 எந்த வகையில சரியா இருக்கும்? அதைத்தான் நான் சொல்ற. அப்ப கவனிப்பு குறையுதுங்கிறதுல அரசினுடைய கவனம் இதுலதான் முழுசா இருக்கணும். ஹோம் குவாரண்டைன் நீங்க சொல்றீங்களே, அது சிம்டம்ஸ் இல்லாதவங்க இல்ல குணசேகரன், மைல்டு சிம்டம்ஸ் இருக்கிறவங்களதான் அவங்க வீட்டுல போய் இருக்க சொல்றாங்க.
அப்ப அந்த வீட்டுல இருக்கிற மற்றவர்கள் அந்த பீதியை அதிகப்படுத்துறதுக்கும் அங்கே அந்த வசதி இல்லாதவர்களையும் நீங்க ஹோம் ஐசோலேஷனுக்கு போங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு என்ன வழி? நான் திரும்பவும் கேட்கிறேன், பள்ளிகளையும் திருமண மண்டபங்களையும் கல்லூரிகளையும் கேட்டு வாங்கினீங்களே, அதுல அடிப்படை வசதிகள் செஞ்சீங்களா, செய்யறதுல ஏதாவது நிர்வாக சிக்கல் இருக்குதா அப்படின்ற கேள்விதான் எழுப்ப வருவேன். குரளார் கோபிநாதன் முதற் பார்வையை கேட்டு வரேன். திரு குரளார் கோபிநாதன், இன்னைக்கு எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது, அது கொரோனா பாதிப்புன்னு எனக்கு காலையில லேப்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க. நான் வந்து பெரம்பலூரை சேர்ந்தவன், கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கேன். அந்த செய்தி சொன்னதுல இருந்து எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இதோ இந்த இடத்துல வந்து இருங்க, ஆம்புலன்ஸ் வரும், உங்களை கூப்பிட்டு போயிடும்னு சொன்னாங்க. 4 மணி நேரமா நிக்கிறேன், ஆம்புலன்ஸ் வரல. நான் ஊருக்கு போனாலாவது இதா இருக்கும், யாரும் வரலன்னாங்க. அதற்கு பிறகு செய்தி வெளியிட்டோம், அதற்கு பிறகு கூப்பிட்டு போனாங்க. அது எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க நம்மளால் அதை சமாளிக்கிறதுல நம்ம வந்து திணறுறோமா, என்ன நடக்குது குரலார்? இல்லை, உண்மையிலே நாம் பார்க்க போகுவானால் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமான டெஸ்ட்களை செய்வது தமிழகம்தான். அதனால் டெஸ்ட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய தொத்து எண்ணிக்கை நிச்சயமாக அதிகம் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படி அதிகமான எண்ணிக்கை இருந்தால் கூட இவை நம்மளுடைய கட்டுக்குள் இருக்கிறதா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிக்கலாம் என்று சொன்னால், ஒன்று எவ்வளவு பேர் குணமடைந்து செல்கிறார்கள் என்பதையும், மற்ற இறப்பு சதவீதம் எவ்வளவு இருக்கிறது என்பதையும் வைத்துதான் நாம் தீர்மானிக்க வேண்டும். அதனால் நாம் அதற்குள் கட்டுக்குள் இருக்கிறதா என்று பார்த்தால் ஏறக்குறைய 39% இன்றைக்கு குணம் பெற்று சிகிச்சையிலே பலனடைந்து இன்றைக்கு வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அதே போல இறப்பு சதவீதம் 0.8 தான் இருக்குது. நீங்கள் மற்ற மாநிலங்களில் வெஸ்ட் பெங்காலையோ மகாராஷ்டிராவையோ ராஜஸ்தானையோ மத்திய பிரதேஷையோ நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கெல்லாம் 6% மேலே போயிருக்கு. அதனால் அந்த சதவீதமும் இங்கே மிக 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 குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால் இந்த வியாதியை தொற்றினை நாம் கட்டுக்குள் வைத்திருக்கிறோம். கட்டுக்குள் வைத்திருக்கிறோம் எண்ணிக்கை கூடாமல், கேரளால எண்ணிக்கை கூடல, கர்நாடகால எண்ணிக்கை இந்த அளவுக்கு அபரிமிதமாக உயரல, இன்னைக்கு வந்து நாம வந்து அதிகமான டெஸ்ட் எடுக்கிறோம், அதனால எண்ணிக்கை கூடுதலாக தெரியுதுன்றது உண்மை. ஆனால் இந்த எண்ணிக்கை கூடியதற்கு 5 முட்டாள்தனமான செயல்கள்னு ஸ்டூபிட் திங்ஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு பெரிய கட்டுரை இன்னைக்கு எழுதியிருக்கிறாங்க. ஒன்று, கோயம்பேடு சந்தையை சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு மார்க்கெட்டை மாத்தினாங்க, ஸ்டேடியத்துக்கு மார்க்கெட்டை மாத்தினாங்க. 1,000,000 பேருக்கு மேல வர கோயம்பேடு மார்க்கெட்டை ஏன் டீசென்ட்ரலைஸ் பண்ணல அப்படின்றதுல தொடங்கி ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்கு பிபிஇ கொடுத்தோமா? மொத மொத ஃபீனிக்ஸ் மாலில் வந்து ஒரே ஒரு எம்ப்ளாயி கிட்ட இது வந்த உடனே இந்த இடத்திற்கு சென்று வந்தவர்கள் அனைவரும் தங்களை சோதனைக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டும், மாநகராட்சிக்கு தெரிவிக்கணும்னு ஒரு கேஸ்க்கு வந்தப்போ சொன்னோமே, அது அடுத்தடுத்ததில் பின்பற்றப்பட்டதா? இந்த லாக்டவுன் வித்தின் லாக்டவுன் அப்படின்ற ஒன்றால் ஏற்பட்ட ஒரு கூட்டம் அப்படின்னு வரிசைப்படுத்துகிறாங்க. எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு போகிறதுனால கட்டுக்குள் இருக்குன்னு நீங்கள் சொன்னால் கூட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்றது மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை தருதில்ல திரு கோபி? அதுதான் நான் சொல்றேன், அதில் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இங்கே ஒரு தவறான கருத்தை கோயம்பேடுனுடைய மார்க் நம்ம நீங்கள் முதலிருந்து எடுத்துக்கொண்டா 3 விதத்தில் தான் இங்கே தமிழகத்தில் தொற்று பரவி இருக்கிறது. நீங்கள் முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்களை நம்ம குவாரண்டைன் அப்போவே பண்ணிட்டோம், அவர்களை தனியாக அப்படின் வீட்லேயும் பண்ணியிருக்கிறோம், தென் கன்டைன்மெண்ட் ஏரியாவிலையும் பண்ணியிருக்கிறோம், குவாரண்டைன் பண்ணிட்டோம். அதன் பிறகு தலைநகரிலிருந்து வந்த கிளஸ்டர்லேருந்து வந்த தொற்று, அதையும் நம்ம உடனே அவர்களை அடையாளம் கண்டு அவர்களையும் நம்ம தனிமைப்படுத்தி அவர்களுக்கு தொற்று வந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து ஏறக்குறைய அதிலையும் 80% பேர் சிகிச்சை பலனளித்து அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். 3வது கிளஸ்டர் தான் இந்த கோயம்பேடு. கோயம்பேடில் ஆரம்ப கட்டத்திலிருந்தே என்னென்ன நடவடிக்கைகளை இந்த அரசு செய்தது என்பதை தயவு செய்து மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். முதல்ல கோயம்பேடு அப்படின்னு மார்ச் மாதமே 29ஆம் தேதியே
நம்ம கோயம்பேட்டில் இருக்கிற கடை சங்க கடை வைத்திருக்கிற அத்தனை வியாபாரிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இவைகளை மாற்றி விடலாம், சில்லறை வியாபாரத்தையாவது மாற்றி விடலாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதற்கு ஒத்துழைக்க மறுத்துவிட்டார்கள். உடனே நாங்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோம், நீங்க கொடுக்கிற வழிகாட்டு கோடிக்கணக்கான மக்களை 8 கோடி மக்களை வீட்டுக்குள்ள முடக்கிற அதிகாரம் அரசுக்கு இருக்கும் போது கோயம்பேட்டில் இருக்கிற சின்ன வியாபாரிகள் மொத்த வியாபாரி ஒத்துக்கல ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்றது சரியா? இன்னைக்கு கேரள முதலமைச்சர் சொல்றார், இங்க கோயம்பேட்டில இருந்து வயநாட்டுக்கு போயிடுச்சு தொற்று, இங்க வந்த லாரி டிரைவர் கிளீனர் அவங்க பெற்றோர் அவங்க குழந்தைகள் அப்படின்னு 4 பேருக்கு இன்னைக்கு வந்திருக்கு. இது வந்து கோயம்பேடு முழுக்க முழுக்க அரசின் கட்டுப்பாட்டில் சரியான திட்டமிடல் இருந்திருந்தால் இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. நான் மற்றவங்க கேட்டு வரேன் திரு கோபிநாதன், ஒரே நிமிஷம். திரு தியாகராஜன், மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொண்ட கோயம்பேடு என்பது ஏசியாவிலேயே ஒரு பெரிய மார்க்கெட்டு. அது வந்து சாதாரண 65 ஏக்கர்ல இருக்கிற இடம், அதுல பல மாநிலங்களில் இருந்தும் பல மாவட்டங்களில் இருந்தும் விவசாய உற்பத்தி பொருள்கள் அங்கே வந்து சேர்கின்றன. அவைகளை ஒரே நாளில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதை மூடிவிட முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இல்லை அன்னைக்கு. அப்பொழுது சின்ன ஊர்ல தருமபுரி இருக்கு, அரியலூர்ல இருக்கிற உழவர் சந்தையை அந்த இடத்துல சில 1000 பேர் வர்றாங்கன்ன உடனே உழவர் சந்தையை எடுத்துட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சாங்க, உழவர் சந்தையை எடுத்துட்டு போய் பிரிச்சு ஸ்டேடியம்ல வச்சாங்க, மைதானங்கள்ல வச்சாங்க. அது ஏன் நீங்க சாத்தியமாகல அப்படின்ற, அதை ஏன் நம்ம யோசிக்க தவறணும் அப்படின்ற ஒன்று தான் நான் மற்றவங்கள்ட்ட கேட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், திரு தியாகராஜன் முதற் பார்வை மரண விகிதம் பேசிட்டு வந்துடலாம். திரு தியாகராஜன், மரண விகிதம் அப்படின்னு உயிர் பலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா எண்ணிக்கையை ஒப்பிடுறப்ப மிக மிக குறைவு. குணமடைந்து போகக்கூடியவங்க பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னாலும் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. மார்டாலிட்டி ரேட் நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாடு மிக மிக குறைவு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு பார்க்கணுமா? சார், நான் ரெண்டு கருத்து சொல்றேன். இதுல வந்து எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் வெற்றி பெறுதோ அதில் நானும் என் கட்சியும் என் தலைவரும் என் தொகுதி மக்களும் இதில் மகிழ்ச்சியும் பங்கும் பெறுவோம். அதனால் இங்கே அரசியல் பேசுறதுக்கு எனக்கு தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை, எனக்கு நலனும் இல்லை. ஆனால் நான் சொல்றேன், அடிப்படையிலிருந்து இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இந்த பேரிடரின் டெப்தை ஆழத்தை அறியாமல் ஒரு மேலோட்டமா பாக்கி பேரிடரை இந்த கஜாவை இந்த மாதிரி பண்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் இதுல குற்றச்சாட்டு சொல்றது வந்து இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இட்ஸ் லைக் ஷூட்டிங் ஃபிஷ் இன் எ பேரல், அதாவது தண்ணி தொட்டியில போய் மீனை துப்பாக்கி வச்சு சொல்ற மாதிரி. நான் 100 குற்றச்சாட்டு சொல்லலாம், அதெல்லாம் நான் கேட்கல, நான் 2 கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு டெஸ்டிங் அதிகரிச்சதுனால் ஜாஸ்தி கேஸ் வருது என்றால் ஏன் 40 நாள் ஊரடங்கு பிறகுதான் டெஸ்டிங் அதிகரிச்சிருக்கு? தி ஹோல் பாயிண்ட் ஆஃப் ஊரடங்கு, ஊரடங்கின் நோக்கமே பொருளாதார வீழ்ச்சியை உருவாக்கும் ஊரடங்கின் நோக்கமே அந்த நேரத்தில் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க பாதிக்கப்பட்டவர்னு கண்டுபிடிச்சு அவங்களை ஒதுக்கி டெஸ்டிங் டேக்கிங் ட்ரேசிங் பண்ணி அதனால் இந்த பரவலை அமுக்கறதுக்கு தானே ஊரடங்கு பண்ணோம். அப்ப ஊரடங்கு 40 நாள் பண்ண பிறகு 2 நாளைக்கு 200க்கு மேல கேஸ் வருது, 2 நாளைக்கு 500க்கு மேல கேஸ் வருது. இந்த ஊரடங்குக்கும் டெஸ்டிங்க்கும் சிங்க்ரனைசேஷன் இல்லைன்னா எதற்காக ஊரடங்கு பண்ணி பொருளாதாரத்தை வீழ்ச்சிக்கு கொண்டு போய் சேர்ந்தோம்? இதுதான் எனக்கு அடிப்படை கேள்வி. உங்க ப்ரோக்ராம் பாத்துருக்கேன், எத்தனை மக்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு ஊரடங்குனால். வாட் வாஸ் த பர்பஸ், இதனால் நம்மளுக்கு என்ன விளைவு கிடைச்சது? இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அரசாங்கத்து. சரி, திரு பத்ரி, உங்களுடைய முதற் பார்வை. நிச்சயமா இப்பொழுது சென்னையில நடக்கிறது வந்து கொஞ்சம் மனக்கலக்கத்தை தான் தருகிறது. நீங்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நகரங்களான மும்பையிலையும் தில்லியிலையும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அங்க எண்ணிக்கை வந்து கட்டுக்கடங்காமல் அதிகரிச்சுக்கிட்டே போகிறத பார்த்தோம். சென்னை வந்து அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மாட்டிக்கல அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் பண்ணக்கூடிய அந்த டெஸ்ட் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட டெல்லி மாதிரியோ அல்லது மும்பை அளவுக்கு போகாட்டாலும் குறைந்தபட்சம் டெல்லி போலவோ நம்மிடமும் ஒரு பெரிய அளவுல வந்து சமூக பரவல், இப்ப நம்ம அந்த வார்த்தையை சொல்லியே ஆகணும், ஒரு சமூக பரவல் வந்துருச்சு.
இப்ப இதை கண்டெயின் பண்ண முடியும் முடியாதுங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து பிற நாடுகள்ல பார்க்கிறோம், லட்சக்கணக்கில் வந்து அவங்க அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் சில ஆயிரங்கள்ல, அதுவும் கீழே ஒரு 2000 அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும் இன்றைக்கு சென்னை. நான் சென்னையை பத்தி மட்டும்தான் பேசுறேன். அத இன்னும் நிறைய வேலை நமக்கு இருக்கு. இப்ப நம்ம வந்து ஊரடங்கையும் தளர்த்தி இருக்கோம். ஊரடங்க தளர்த்தின நிலையில இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம எக்கச்சக்கமான வேலைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. சென்னையை தவிர்த்து பார்க்கணும், லட்சுமணன் பேசும்போது சென்னையை தவிர்த்து பார்க்க முடியாதுன்னாரு. வேற வழி இல்லை இன்றைக்கு. நம்ம சென்னையை வந்து கம்ப்ளீட் லாக்டவுன்குள்ள கொண்டு வந்து இன்னும் டெஸ்டை அதிகப்படுத்தி, சென்னைக்கு வெளியில இருப்பவர்களை அல்லது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய ஓரிரு மாவட்டங்களை தவிர்த்து மற்றவர்களை முழுமையாக அவர்களை வந்து ஒரு தனி பகுதியாகவே கருதி அங்கு அவங்க செய்ய வேண்டிய வேலைகளை எல்லாம் செய்யட்டும். சென்னையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு அயன் ஃபிஸ்டோட நம்ம இறங்கினாத்தான் இந்த வேலைகளை நம்ம ஒரு இந்த இந்த பரவலை தடுத்து சென்னை வந்து கோயம்பேடு வந்து ஒரு கிளஸ்டரா உருவாயிடுச்சு, சிங்கிள் சோர்ஸா உருவாகி அது கேரளாவிலையும் போனது ஒண்ணு. இதனுடைய தாக்கம் இதை சார்ந்து இருக்கக்கூடிய வட மாவட்ட தொழிலாளர்கள், கடலூர்ல 60 மேல இன்னைக்கு பதிவாகி இருக்கு, கண்டறியப்பட்டிருக்கு. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், இன்னைக்கு தஞ்சாவூர்லயும் கேஸ் வந்து கோயம்பேடு ரிலேட்டட் கேஸ் வருது. ஸோ சென்னையில் காட்டுற அதே தீவிரத்தை, சென்னை வந்து 200, கடலூர்ன்ற ஒரு சிறிய மாவட்டத்திற்கு 50 எண்ணிக்கை ஒரே நாளில் தாண்டதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய எண் இல்லையா? அது மிகப்பெரிய எண் தான். ஆனால் இங்கே மாதிரி அங்கே வந்து மக்கள் தொகை நெருக்கம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அங்கே 60 இருந்தாலும் அவங்கள வந்து அந்த ஐசோலேஷன் ஜோன்ஸில் அவங்கள வச்சு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட முடியும். இங்கே சென்னையில் வந்து உங்களுக்கு இடமே இல்லை. நிறைய மக்கள் அது வந்து லட்சுமணன் பேசும்பொழுதும் சொன்னாரு, சிங்கிள் பெட்ரூம் அல்லது அது கூட இல்லாத ஒரு நிலை இருக்கு. அந்த மாதிரி நிலையில வந்து பரவல்ங்கிறது ரொம்ப வேகமாக நடக்கும். நீங்க இந்த இந்த R0 ஒரு நம்பர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது சென்னைக்கு நிச்சயமாக அது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சென்னையை வேறு மாதிரியும், சென்னை தான் இன்றைக்கு ப்ராப்ளம். நம்ம ஒரு கட்டத்துல வந்து சிங்கிள் சோர்ஸ் டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப வந்து அது அந்த சிங்கிள் சோர்ஸ் சென்னை அப்படிங்கும் பொழுது அதை எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி அணுகி ஆகணும். இப்ப இப்ப தஞ்சாவூர்ல 2 போயிருக்காங்கன்னா அவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை நிச்சயமாக ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். என்னதான் இருந்தாலும் அந்த எண்ணிக்கை வந்து சென்னையிலிருந்து நகர நகர அது வந்து குறைவானதுதான். அதோடைய தாக்கம் இருக்கத்தான் இருக்கும். அந்த ஒருவர் வந்து உன் 5 பரப்பியிருப்பார். அவங்க எல்லாரையும் வந்து கண்டுபிடித்து கான்டாக்ட் ட்ரேசிங் பண்ணி கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு சென்னையில அந்த கான்டாக்ட் ட்ரேசிங்கே பாசிபிளா அப்படின்னு எனக்கு தெரியல. ஜோன் வைஸ் கண்ட்ரோல் மூலமா தான் இதை வந்து தடுக்க முடியும். யார் யார தொட்டிருக்காங்க, யார் யார் மூலமா எந்த வீட்டுல எங்கெல்லாம் நடந்திருக்கு பரவல் அப்படிங்கறத நம்மளால இன்றைக்கு வந்து சொல்லவே முடியாது. இதுல பெரிய ப்ராப்ளம், அதை நான் குயிக்கா சொல்லிடுறேன். வீட்டிலேயே இருங்க அப்படிங்கறது எகெயின் நான் லட்சுமணன் சொல்ற மாதிரி, அது வந்து இந்த நம்பர் 2000 எங்களுடைய வார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபில்டு. இப்ப இனிமே நீங்க வந்து சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வீட்டிலேயே இருங்க, பாசிட்டிவ்னா வீட்டிலேயே இருங்க அப்படிங்கிறது டேஞ்சரஸ் எனக்கு தோணுது. இன்ஸ்டெட் நீங்க வந்து IIT மெட்ராஸ்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில, நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல 10,000 இடங்கள் ஏற்படுத்தியிருக்கோம்னு சொல்லும் பொழுது, அதே நேரத்துல பள்ளிக்கூடங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டும் என்று கார்பரேஷன் சொல்லி இருக்கும் பொழுது, நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து கவனித்தால்தான் குணம் வேகமாக இருக்கும். வீட்டில் அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது, என்ன விதமான பாதிப்புகள் அந்த இடத்தை சுற்றி நடக்கும்னு தெரியாது. அது ரொம்ப ரிஸ்கியானது. அந்த மூவ் நம்ம பண்ணக்கூடாது. உடனடியாக நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த 10,000 பெட் பிளஸ் பிளஸ்னு சொல்லியிருக்கிறதுல யார் அஃபெக்டட், சிம்டம்ஸ் இருக்கோ சிம்டம்ஸ் இல்லையோ அவர்களை தயவு செய்து அங்க கொண்டு போய் குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புவதுதான் சரியானதாக இருக்கும். இட் இஸ் காஸ்ட்லி, ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து அந்த செலவை எடுத்துக்கொண்டே ஆக வேண்டும். இல்லைனா இது இந்த சில ஆயிரங்கள்ல இருந்து சில 10,000, சில 10,000ல இருந்து சில 100,000 போச்சுன்னா we are in for deep trouble. அதை நம்ம உடனடியாக இதை வந்து மாற்றுவதற்கான முயற்சியில இறங்கியே ஆகணும். ஊரடங்கு தேவையான்னு கேட்கிறவங்க இருக்கிறாங்க. ஊரடங்கு நோக்கம் நிறைவேறிடுச்சா? இவ்வளவு பெரிய விலைய, பொருளாதார விலையை கொடுத்து மக்கள் முடங்கி கிடந்தும் நம்மளால கட்டுப்படுத்த முடியல, பரவ விட்டுட்டோம்னா ஊரடங்குக்கு என்ன நோக்கம்னு திரு
தியாகராஜன் கேட்டாங்க, நீங்க வந்து ஊரடங்கு காலத்துல ஜோன் வைஸ் சென்னைக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து அந்தந்த மண்டலத்தில் தீவிரத்தை இன்னமும் காட்டணும், இன்னமும் கூடுதலாக அரசு வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு யாரையும் வீட்டிலேயே சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லவே கூடாது, என்ன விலை கொடுத்தேனும் அரசின் கண்காணிப்பில் நேரடி கண்காணிப்பில் சிகிச்சை இருக்கணும்னு சொல்றீங்க. திரு கோபிநாதன் குறுக்கிட்டாரு இரண்டு பேர் பேசும்போதும், திரு கோபிநாதன் நீங்க பேசினது நான் ஆளுர்கிட்ட போகணும், சுருக்கமா உங்களுடைய மறுப்புரை. ஒன்று வந்து அதாவது ஊரடங்குனால இவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு அவர் தியாகராஜன். அதனால் ஊரடங்குனால நீங்கள் ஏற்கனவே ஐசிஎம்ஆர் இதை பற்றிய தெளிவான தகவலை சொல்லியிருக்கிறது. இந்த ஊரடங்கு என்பது மட்டும் இல்லையானால் நிச்சயமாக 80,000 பேருக்கு மேலே இங்கே இறந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு, அதனால் தொற்று 800,000 பேருக்கு பரவிருக்கிற வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் ஊரடங்குனால என்ன, நீங்கள் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் சைனாவே எடுத்துக்கிட்டாலும், அங்கே 75 நாள் ஊரடங்கு இருந்தது, ஆனால் அங்கே தொற்று 100,000 பேருக்கு இருந்தது, அங்கே இறந்தவர்கள் 4,000+ மேலே இருந்தாங்க. அதனால் ஊரடங்கு பயந்தால் மட்டும் நம்ம அந்த தொற்றை அதிகமாக பரவிடாமல் தடுக்கலாம் என்பது மட்டும்தானே தவிர, அதனால் முற்றிலுமாக அந்த தொற்று போய்விடுமோ என்று சொல்ல முடியாது. அதனால் தொற்று வந்தவர்களை நாம் கண்டுபிடித்து அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்க வேண்டும். இதுதான் மூலமாக கொரோனாவை ஒழிச்சிட முடியாது, ஊரடங்கின் வழியாக கொரோனாவை முற்றா ஒழிக்க முடியாது. அதே நேரத்தில் அதன் பரவும் வேகத்தை குறைக்கலாம், அந்த செயினை உடைக்கலாம், அறுபட செய்யலாம், ஒருத்தருந்து இன்னொருத்தருக்கு தொத்துறத தடுக்கலாம் அப்படின்றதுதான் நோக்கம். அந்த நோக்கம் தான் நிறைவேறிச்சான்னு தியாகராஜன் கேட்கிறாரு. 500 பேருக்கு ஒரு நாளைக்கு ஊரடங்கு தொடங்குறதுக்கு முன்னாடி 20 பேருக்கு 30 பேருக்கு இருந்த தொற்று ஊரடங்கு நிறைவடைஞ்சு 40 நாள் கடந்த பிறகு 500 பேருக்கு வருதே, இது நோக்கம் நிறைவேறிச்சான்னு கேட்கிறாரு. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது ஊரடங்கினால் இன்னைக்கு ஊரடங்கு ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு 500 இருந்ததுன்னா, ஊரடங்கு முடிகிற அன்னைக்கும் அது 500 இருக்கும் என்று நீங்கள் தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை உருவாக்காதீர்கள். நீ ஊரடங்கு ஆரம்பிக்கும் போது 500 இருந்ததுன்னா அது முடியும் போதும் 500 தான் இருக்கும் என்பது கிடையாது. அதுதான் WHO சொல்கிறா. ஊரடங்கு என்பது வந்து இந்த தொற்று வேகமாக எல்லா இடத்திலும் செல்லாமல் தடுக்கும். நீங்க இந்த ஊரடங்கை மட்டும் நீங்க செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு 500 என்பது எப்படி 4,000 ஆகியிருக்கிறதோ, ஊரடங்கு செய்யாமல் இருந்தால் இந்த 500 என்பது 40,000 ஆகியிருக்கும். அதுதான் ஊரடங்குடைய முக்கியத்துவம். நீங்க ஊரடங்கு செய்த காரணத்தினால்தான் இது 4,000 நிக்குது. இது செய்யாமல் போயிருந்தால் 40,000 போயிருக்கும். அதுதான் நம்மளுடைய வெற்றி. அதனால ஊரடங்கு என்பது கேள்வி சார், ஒரே ஒரு கேள்வி மன்னிக்கணும், நான் நம்ம இந்த கூட பேசுறவரை நான் வாழ்க்கையில முன்னால் சந்திச்சது இல்ல, இந்த ப்ரோக்ராம்லயும் பார்த்தது இல்ல. ஆனா முதலமைச்சரை நான் பல முறை சந்திச்சிருக்கேன், பல முறை பேசியிருக்கேன், சட்டமன்றத்துல பேசியிருக்கேன். எனக்கு புரியல யார நம்பணும்னு. ஏன்னா அதிமுக இவரு என்ன பொறுப்புல இருக்காரு எனக்கு தெரியல, பேச்சாளராக இருக்காரு, முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சர் April 24 வந்து சொன்னாரு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு, ஒரு காலத்துல 50-60 இருந்துச்சு, இன்னைக்கு 25 ஆயிருச்சு, இன்னும் 3 நாளில் சைஃபர் ஆகும், அதுதான் ஊரடங்கின் பலன் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார். நான் யாரை நம்பட்டும், முதலமைச்சர் அவன் நம்பட்டுமா இல்ல பேச்சாளரை நம்பட்டுமா? ஊரடங்குடைய நோக்கத்தை தெளிவாக முதலமைச்சர் நம்மளுக்கு எடுத்து சொன்னார்ல, பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு சொன்னார்ல, அப்ப அதை நம்பட்டுமா வேணாமான்னு கேக்குறா. யாருங்க கட்சிக்கு பேசுறது? திரு கோபிநாதன், அதுதான், அதாவது இவருடைய பழைய கதையை ஒன்னும் இவர் சரியா எதையுமே பார்க்கவில்லை. இவர் டிவியும் பார்க்கல, இவர் அரசியலையும் பார்க்கவில்லை, இவர் பத்திரிகையும் சரியாக பார்க்கவில்லை, முதல்வருடைய பேச்சையும் சரியாக கேட்கவில்லை, செய்தி தொடர்பாளர்களுடைய பேச்சையும் இவர் சரியாக கேட்கவில்லை என்பதுதான் இதுல தெரிகிறது. என்ன அப்படின்னா, முதல்வர் என்ன சொன்னார் என்று சொன்னால், இந்த வேகத்தில் நாம் வேகமாக நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கிறோம், அப்படி நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த தொற்று குறைவதற்கு முற்றிலுமாக நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னார்.
நிச்சயமாக அது இருந்திருக்கான். ஆனா பல கிளஸ்டர் நீங்க எப்படின்னா ஒரு சிங்கிள் கிளஸ்டர் எப்படி வந்தது, ஒரு தொற்று எப்படி வருகிறோம் என்றது எந்த நாட்டுக்குமே தெரியல. உன்னுடைய அறிகுறி இல்லாமலே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது தொற்று. அதனால நீங்க பெரிய வளர்ந்த நாடுகளே இது எப்படி வந்தது, இது எப்படி தொடர்கிறது என்பதை பல ஊரடங்கள் போட்டு அவளை கட்டுப்படுத்தினால் கூட தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு சீனாவிலேயே இன்னைக்கு முடிந்த பிறகு மீண்டும் அங்கு தொற்று வந்து அது வெளிநாட்டிலிருந்து வந்தவங்க மற்றவங்களால் உள்ள சொல்றேன். அப்ப கூட்டம் கூடினதுனால ஜாஸ்தி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா? ஏன் ஊரடங்குக்குள் ஊரடங்கு உருவாக்கி சனிக்கிழமை பல ஆயிரம் பேர் கூட்டம் கூடினது? ஒண்ணு சொல்லணும், ஊரடங்கினால் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா லட்சமாயிருக்கணும் சொல்லணும், இல்ல ஊரடங்கை சிறப்பாக பண்ணியும் 500 வந்துச்சுன்னு சொல்லணும். ஊரடங்குல எவ்வளவு பிழைவுன்னு நான் மாத்திரம் சொல்ல, அவர் படிக்கிறாரோ இல்லையோ நானும் படிக்கிறேன், எனக்கும் அப்பப்ப கொஞ்சம் படிக்க தெரியும். இவர் சொல்றாரு ஊரடங்கு சிறப்பா நடத்திட்டோம் அதனால் கேஸ் 500 இருக்குன்னு. நான் சொல்றேன் அது எந்த கணக்கு போட்டாலும் சரி வராது, முதலமைச்சர் சொன்ன பேச்சுனாலும் சரி வராது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது டிவில உங்க ப்ரோக்ராம்ல நியூஸ் பேப்பர்ல எவ்வளவு கூட்டம் கூடிச்சு, எப்பெல்லாம் மைக்ரண்ட் லேபர் போகலாம் சொல்லமோ எவ்வளவு பேர் ஒரே இடத்துல வந்தாங்க, இதெல்லாம் ஊரடங்குக்கு மீறி நடந்ததுனால் ஸ்பிரெட் ஆறதுக்கு பரவல் ஆறதுக்கு வாய்ப்பு அதிகரிச்சுதா இல்லையா? அதாவது குரளார் கோபிநாதன் வந்து சொன்னாரு, இந்த ஒரே தொற்று வந்த விதத்தை பத்தி சொன்னாரு. வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்களின் மூலம் வந்த தொற்று, டெல்லியில் ஒரு நிகழ்வில் பங்கேற்றதன் மூலம் வந்தவர்கள் அந்த தொற்று, இப்போது கோயம்பேட்டில் இருந்து வருகிற தொற்று, இப்படி தொகுப்பாக வருகிற தொற்று என்று மூன்றையும் ஒப்பிட்டார். மூன்றையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என்பது ஊரடங்குக்கு முன்னால், நம்ம டெல்லியில் இருந்து வந்தவர்கள் என்பது மார்ச் இறுதியோட முடிஞ்சிச்சு. மார்ச் 30ஆம் தேதியே கட் ஆஃப் வச்சு யார் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி 1ஆம் தேதிக்குள்ள ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள்ள அவங்கள கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஊரடங்கு தொடங்கும் போதும் ஊரடங்கினுடைய முதல் வாரத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஒரே தொற்று சிங்கிள் சோர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்களை அடையாளப்படுத்தி கண்டுபிடித்தாகிவிட்டது. ஆனால் இன்னைக்கு நம்ம மார்ச் 5ஆம் தேதி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட அதற்கு பிறகு 40 நாட்கள் ஊரடங்கு காலத்தில் இந்த கோயம்பேடு தொற்று வந்திருக்கிறது, அதுதான் கவனிக்கணும். அப்ப ஊரடங்குக்கு முன்னால் தொற்று வந்ததுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது, ஏன்னா எந்த கட்டுப்பாடும் இல்ல, எல்லாம் இயல்பா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல எப்படி வந்திருக்கலாம், அதனால அரசாங்கத்தை அதுல கேள்வி கேட்கறது கூட ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போது இந்த 40 நாளுக்குள் தொற்று வந்திருக்கிறது என்றால், அதுவும் ஒரு தொகுப்பாக ஒரு இடத்தில் இருந்து தொற்று வந்திருக்கிறது என்றால், அதுக்கு அரசாங்கம் பொறுப்பா இல்லையா? அது கோயம்பேட்டுல இருந்து வந்திருக்குது. கோயம்பேட்டில் வந்து நீங்கள் வியாபாரிகள் வந்து ஒத்துழைக்கலை, நாங்கள் அதை வந்து பரவலாக மற்ற ஊர்களில் செய்தது மாதிரி, மற்ற மாவட்டங்களில் செய்தது மாதிரி செய்வதற்கு முயற்சி செய்தோம், வியாபாரிகள் ஒத்துழைக்கலைன்னு குரளார் கோபிநாதன் வாக்குமூலம் கொடுக்குறாரு. வியாபாரிகள் ஒத்துழைக்கவில்லை என்றால் வியாபாரிகளுடைய பிரதிநிதிகள்கிட்ட பேசணும். நீங்கள் வந்து எதிர்கட்சிகளின் குரலையும் கேட்க மாட்டேன்ட்டீங்க, எதிர்கட்சிகளோட கலந்துரையாடவே மாட்டேன்ட்டீங்க, அவங்கெல்லாம் மருத்துவர்களா தலைவர்களா அப்படின்னு கேட்டீங்க. வியாபாரிகள்ட்ட பேசுனீங்களா? வியாபாரிகளுக்குன்னு தலைவர்கள் இருக்காங்கல்ல, விக்ரமராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, வெள்ளையன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க பெரிய வணிகர் சங்க அமைப்பை நடத்துகிறார்கள், தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கான கிளைகள் இருக்கிறது, அவங்க தலைமையை தான் அந்த வியாபாரிகள் ஏற்றிருக்கிறாங்க. அந்த விக்ரமராஜா அவர்களும் அந்த வெள்ளையன் அவர்களும் எப்படி இப்படி ஊடகங்களில் வந்து எதிர்கட்சிகள் கதறிக்கொண்டிருக்கிறோமோ இதே போல 2-3 வாரங்களாக கதறிக்கொண்டிருந்தார்கள். தலைமைச் செயலகத்தில் எங்களை அழைத்து அரசு பேசவே இல்லை, எங்களிடம் ஆலோசனை இருக்கிறது, கேளுங்கள் கேளுங்கள் என்று யார் கதறினா? விக்ரமராஜா கதறினார். கடைசியில இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடிதான் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாநகராட்சியில் கூப்பிட்டு பேசினாங்களே தவிர செக்ரட்டரியேட்ல கூப்பிட்டு பேசல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வியாபாரிகளினுடைய தலைவர்களையே இப்படிதான் வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு பிரச்சனையை எப்படி இப்படி உச்சகட்டத்துக்கு போன பிறகு வியாபாரிகள் கேட்கலன்னு வியாபாரிகள் மேல பழிய போடுறது வந்து உங்களுடைய இயலாத தன்மை, உங்களுடைய நிர்வாக கோளாறு. அந்த நிர்வாக கோளாறு தான் கோயம்பேட்டில் சந்தை சிரிச்சிருக்குது. அப்ப ஊரடங்குக்குள் உங்களால் வந்து ஒரு சந்தையை கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி கறிக்கடையை கட்டுப்படுத்துறீங்க? இறைச்சி கடைகளை எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இறைச்சி கடைகள் மூலம் பரவுது, இறைச்சி கடைகள் வந்து சுகாதாரமா இல்ல, எளிதில் பரவக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் போட்டீங்க? அந்த கட்டுப்பாடுகள் ஏன் காய்கறி கடைக்கு பொருந்தாதா? அப்ப காய்கறி கடைக்கு வந்து
நீங்க இவ்வளவு தூரம் அதை வந்து பரவ விட்டு விட்டு இன்றைக்கு கடந்து வியாபாரிகள் மேல பழிய போடுறதும் வியாபாரிகள் கட்டுப்படவில்லை என்று சொல்வதும் அபத்தமான பேச்சு. சரி, நீங்க ஊரடங்குல இப்படி கொத்து கொத்தா பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு ஒரு காய்கறி சந்தையின் மூலம். ஆனா இன்னைக்கு அரசாங்கம் என்ன அறிவிப்பு கொடுத்துட்டு இருக்குது? இதன் மூலமா அது திரிந்திருக்குதா? இதன் மூலமா அது பாடம் கற்றுக் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு 7ஆம் தேதி மதுக்கடைகளை திறப்போம்னு அறிவிப்பு கொடுத்திருக்கீங்க. அப்ப இது எரியிற நெருப்புல என்ன உத்தரவாதம் தானே? நீங்க மக்கள் ஒரு இடத்தில் கூடியதனால் ஊரடங்கை மீறி இப்படி ஒரு காய்கறி வாங்குவதற்காக ஒரு சந்தைக்கு படையெடுத்ததனால், வியாபாரிகள் படையெடுத்ததனால் இவ்வளவு பெரிய தொகுப்பாக தொற்று இருக்குன்னு செய்தி வந்து அது விவாதத்தில் இருக்கும் போதே அடுத்த அறிவிப்பு என்ன? டாஸ்மாகை திறப்போம் 7ஆம் தேதின்னு. எவ்வளவு மோசமான விளைவு ஏற்படும்? கேட்டா அண்டை மாநிலங்கள் எல்லாம் திறந்துட்டாங்கன்னு, அங்க போன மக்களை கட்டுப்படுத்த முடியலன்னு. நீங்க அத்தியாவசிய தேவைக்கு வெளியே போறவனையெல்லாம் லத்திய சுழத்தி கேஸ் போட தெரிஞ்சது, பைக்கை வந்து பிடுங்கி வைக்க தெரிஞ்சது, லட்சக்கணக்கான வழக்குகள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியே போனவன் கூட சந்திச்சிருக்கிறான். ஆனா மது வாங்க போனவன் வந்து அவனை கட்டுப்படுத்த முடியல, அதுவும் அண்டை மாநிலங்களுக்கு படையெடுத்துட்டான்னு சொல்லக்கூடிய அவர்களை கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு அரசாங்கம் சொல்லலாமா? அதை காரணம் காட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 38 மாவட்டங்கள்லையும் வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு ஏன் அரசு போகுது? இது எவ்வளவு பெரிய விளைவை இனி ஏற்படுத்தும்? நீங்க சொல்ல மாதிரி அரசு கொடுத்திருக்கிற கைட்லைன் பிரகாரம் வந்து அங்க வந்து வரிசையில் நின்று வாங்க போறாங்களா? எவ்வளவு மோசமான கூட்டம் சேரப்போகுது பாருங்க. அப்ப இனி அங்க ஒரு தொற்று பரவினால் அதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு மக்கள் பொறுப்பா? டாஸ்மாக் கடைக்கு வந்து இப்ப அரசாங்கம் திறந்தால் அதன் மூலம் தொற்று பரவினால் அது யாருடைய கோளாறு? எதிர்கட்சிகளுடைய கோளாறா, வியாபாரிகளுடைய கோளாறா, மக்களுடைய கோளாறா, அரசின் கோளாறு? இது திருக்குறள் அரசு எப்படி இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம்? திருக்குறள் மோசமான அறிவிப்பு, டாஸ்மாக் கடை திறப்போம்னு சொன்ன அறிவிப்பு. திருக்குறள் கோபிநாத், அதாவது கோயம்பேட்டில் இருக்கிற வியாபாரிகளுடையும் வியாபாரிகள் சங்கத்தினுடையும் அந்த தலைவர்களோடும் ஒரு பேசவில்லை என்ற ஒரு அப்பட்டமான தவறான செய்தியை இங்கே பதிவிக்கிறார். விக்ரமராஜாவோ கோயம்பேட்டினுடைய தலைவர் அல்ல. கோயம்பேட்டுக்கு என்று சில சங்கங்கள் இருக்கிறது. அங்கே காய்கறி வியாபாரிகள் ஒரு சங்கங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்கள் தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள், அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்களை மார்ச் மாதத்திலிருந்து தொடர்பு கொண்டு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களே சொன்னார்கள், இது மற்ற மாவட்டங்களில் இருக்கிற மார்க்கெட் போல அல்ல. இது என்னன்னா மற்ற மாவட்டங்களில் மார்க்கெட் சின்னதாக இருக்கும், பேருந்து பெருசாக இருக்கும், அதனால நீங்கள் கொண்டு போய் அதை கொண்டு போய் பேருந்தில் வைக்கலாம். ஆனால் கோயம்பேடை பொறுத்த வரைக்கும் அது 65 ஏக்கரில் இருக்கிற ஒரு இடம், இந்த ஏசியாவிலேயே பெரிய மார்க்கெட். அந்த இடத்துல பல மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் பொருள்கள் வருகிறது. இவைகளை நீங்கள் உடனே நிறுத்தினால் நிச்சயமாக தமிழகத்தில் சென்னைக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கிற மாவட்டங்களுக்கு கூட அத்தியாவசியமான பொருள்களை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இதை தடுக்க வேண்டும். அதனால் நீ தயவு செய்து நீ கோயம்பேடை மாற்றுகிற எண்ணத்தை கைவிட்டு விடுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ அதே சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இதற்கான தடுப்பு முயற்சியை என்னென்ன சொல்லுகிறீர்களோ அவற்றை அனைத்தையும் நாங்கள் கேட்கிறோம் என்று சொன்னார்கள். அதனால தான் அதுக்கு மறுநாளையே இந்த 2 சக்கர வாகனத்தில் வந்து காய்கறி வாங்குபவர்களையும் நாங்கள் தடுத்திருக்கிறோம். அதையும் மீறி அவர்கள் வந்து வர ஆரம்பித்து விட்டார்கள். பல நேரங்களில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, வியாபாரிகள் எங்கள்கிட்ட அவங்க கூட்டமாக நீங்கள் நிற்காதீங்கன்னு சொன்னாலும் மக்கள் கேட்கல, அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல என்று தான் சொன்னாங்க. அப்படித்தான் இந்த தொற்று வந்தது. ஏதோ இவர்கள் வந்து நாங்கள் புதுசாக கண்டுபிடிக்க ஏதோ 32 நாளுக்கு அப்புறம் தான் இவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டு ஏதோ நாம் ஒன்றிணைவோன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். அதுவும் எங்கே ஒன்றிணைகிறாரு? இவர் இதில் தான், டிவியில் மட்டும்தான் அவர் ஒன்றிணைகிறார். மக்கள் அவர்கள் தான் தன்னார்வலர் மூலமாக தொற்று பரவிடக்கூடாது என்பதற்காக தான் சில கட்டுப்பாடுகளை நாங்கள் கொண்டு வந்தோம். லட்சுமணன் தெரியுது, ஒரு தன்னார்வல் ட்ரிப்ளிகேன்ல அவர் மூலமா 40 பேருக்கு பரவி இருக்கிறது. நன்றி நன்றி நன்றி. 50 பேருக்கு பரவி இருக்கிறது. பல இடங்களில் இப்படித்தான் பரவி இருக்கிறது. கருத்து மட்டும் சொல்றேன். குரல் தொடரும். காலத்தின் குரல் பவர்ட் பை SMC, பவர்ட் பை SMC, மணி வாய்ஸ், பி வாய்ஸ். திரு தியாகராஜன், பரிசோதனைகளுடைய எண்ணிக்கையை நீங்க வந்து சந்தேகிக்கிறீங்க. பரிசோதனைகள் இவ்வளவு நடக்கிறது பற்றின சில சந்தேக புள்ளிகளை திமுக எழுப்புது. அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிகமான பரிசோதனையை நாம் நடத்துகிறோம், அதனால தான் அதிகமான தொற்று கண்டறியப்படுதுன்னு. பரிசோதனையை இன்னும் அதிகப்படுத்தணுமா, குறைக்கணுமா?
இல்ல இப்போ மைல்டு சிம்டம்ஸோட இருக்கிறவங்களை வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்றத நீங்க எப்படி பார்க்கறீங்க? மூணே மூணு கருத்து சொல்லிடுறேன். முதல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எங்க ஊர்ல மாட்டுத்தாவணின்னு பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, அது பக்கத்துல பெரிய காய்கறி ஹோல்சேல் மார்க்கெட் இருந்தது. எங்க அப்பா பேரவை தலைவராக போது அந்த காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்பட்டது. மார்க்கெட்டை ஊர்ல இருந்து வெளியே கொண்டாந்து வச்சோம். இந்த பிரச்சனை வந்த உடனே மதுரை கலெக்டர் முடிவெடுத்து நாங்களாம் அதில் பங்கேற்று அதை மூடி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மூடிச்சு, மார்க்கெட்டை மூடி ஐந்து இடங்களாக பிரித்து மக்களும் ரொம்ப தூரம் வர வேண்டாம், தொற்றுக்கும் வாய்ப்பு வரக்கூடாதுன்றதுனால மதுரையில இதே அரசாங்கம் இதே ஐஏஎஸ் ஆட்சியாளர் ஈக்குவலன்ட் வச்சு பண்ணோம். அதனால இது கோயம்பேடுல மாத்திரம் பண்ணாதது ஒரு எக்ஸெப்ஷன், இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இது பாக்கி ஊர்ல எல்லாம் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது இப்ப அதிகரிச்சிருக்கோம். நான் சொல்றேன், எவ்வளவு முடியுமோ டெஸ்ட் எத்தனை கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதிகரிக்கிறது தான் நல்லது. ஏன்னா டெஸ்டிங் இல்லாம நம்மளால மாடலிங் பண்ண முடியாது, நம்மளால ஆய்வு பண்ண முடியாது, எங்க இருக்குன்னு தெரிய முடியாது. அஃப்கோர்ஸ் டெஸ்டிங் பண்றதுக்கு லிமிட் இருக்கு, ஏன்னா நம்ம லேட்டா டெஸ்ட் கிட் ஆர்டர் பண்ணதுனாலும் ஏற்கனவே குளோபல் டிமாண்ட் வந்து சப்ளைக்கு ஜாஸ்தியா இருக்கிறதுனாலும் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஸோ யூ கோயிங் டு ஹாவ் டு டூ இன்னோவேட்டிவ் திங்ஸ், எப்படியாவது டெஸ்டிங் அதிகரித்து பண்ணியே ஆகணும். கடைசி நீங்க கேட்ட கேள்வி, ஏன் நாங்க இல்ல ரெண்டு பதில் சொல்லிருக்கோம், ஏன் நாங்க இப்ப பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்னா, நீங்க ஏப்ரல் 10ஆம் தேதியோ என்னமோ அவங்க முதல்ல பிரஸ் கான்பரன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இன்ன வரைக்கும் ஃபுல்லா நாங்க டேட்டாவை டேபுலேட் பண்ணிருக்கோம் ஸ்ப்ரெட் ஷீட்ல. ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் வருது, என்னைக்கு என்ன எண்ணிக்கை சொல்றாங்கன்னு பார்த்தா ஒரு கன்சிஸ்டண்டா இல்லை, அதுல பிழைவுகள் இருக்கு. நான் பப்ளிஷ் பண்றேன், இது முடிஞ்ச உடனே வேற யாராவது வேணா அது உண்மையா இல்லையான்னு சொல்லணும். அதற்காக நான் சொன்னமே தவிர நாங்க வந்து வேணும்னு இங்க குக் பண்றாங்கலாம் சொல்ல, பப்ளிஷ் பண்ற டேட்டாவில் டிஸ்கனெக்ட் இருக்கு. கடைசியா கேட்கிற கேள்வி, உறுதியாக சிம்டம்ஸ் இருக்கவங்கள நீங்க வீட்லயே இருங்கன்னா பலர் சொன்ன மாதிரி பெரிய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கு 45 நாள் இருந்தது சட்டமன்றத்தை மூடின பிறகு, அவங்க வந்து ஃபெசிலிட்டிஸை உருவாக்குறோம் என்றார்கள், அதற்கு கையெடுக்கிறோம். கல்யாண மண்டபத்தை ஸ்கூலை காலேஜ் ஹாஸ்டலை சொன்னாங்க, அதை ஒழுங்கா செய்திருந்தால் தே ஷுட் ஹாவ் த கெப்பாசிட்டி, அவங்களுக்குள் இருக்கணும், அரசாங்கத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும் இவங்களெல்லாம் ஐசோலேஷன் வைக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் கஷ்டம், இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அஃப்கோர்ஸ் கஷ்டம், செலவு ஜாஸ்தி, ஆனா சிம்டம் இருக்கவங்கள நீங்க வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அவங்க யாரோட தொடுறாங்க, அவங்க எத்தனை கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு உங்களால சொல்லவே முடியாது. அந்த பிரச்சனை வந்துட்டா பரவல் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு. ஐ அக்ரி. நான் என்ன, நான் மூணு கட்டுரை எழுதியிருக்கேன், இந்த டிவியில போயிருக்கேன், நான் ஒரு மாசமா இதே சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து எந்த பிளண்ட் டூல், அது சுத்திய வச்சு அடிக்கவே முடியாது. எங்கெங்க பிரச்சனை இருக்குன்னு அங்கங்க நீங்க யூ ஹாவ் டு புட் டைட்டர் கண்டிஷன்ஸ், லூசர் கண்டிஷன்ஸ். இப்ப இந்த மூணு ஜோன் சொல்றாங்களே, நான் அன்னைக்கு மார்ச் 31ஆம் தேதி சொன்னேன், 5 ஜோன் ஆக்கி எங்க ஜாஸ்தி பாதிப்பு இருப்போ அங்க ஊரடங்கை ரொம்ப என்போர்ஸ் பண்ணி, ஆனா பண்ற இடத்துல எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு உணவு பணம் என்று கொடுக்கணும், டார்கெட்டட் ஸ்டிமுலஸ் கொடுக்கணும். இல்லை என்றால் ஊரடங்கு வெளியே வரதுக்கு முன்னால அவங்களுடைய வாழ்க்கை 5 வருஷம் செட் பேக் ஆயிரும். ஸோ ஒரு ரெண்டு ஸ்கேல் வச்சுக்கணும், ரிஸ்க் ஸ்கேல் அண்ட் பெனிஃபிட் ஸ்கேல். எங்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கோ அங்கெல்லாம் ஊரடங்கு ஜாஸ்தி பண்ணி பெனிஃபிட் ஜாஸ்தி கொடுங்க, எங்கெல்லாம் ரிஸ்க் கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் திறந்து விட்டு அங்கெல்லாம் பெனிஃபிட் கொடுக்க வேணாம். இதுதான் திட்டமிட்டு பண்ணணும். ஊர் ஊரா, பஞ்சாயத்து பஞ்சாயத்தா, வார்டு வார்டா, இல்ல மண்டலம் மண்டலமா? அஃப்கோர்ஸ் நவ் இட்ஸ் டூ லேட். இப்ப எவ்வளவு இடத்துக்கு பரவிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரே கோயம்பேடுல இருந்து எல்லா மாவட்டங்களுக்கும் போயிடுச்சு. இன்னுமே கண்ட்ரோல் பண்றது எப்படின்றது அரசாங்கம் இப்பயாவது தீவிரப்படுத்தி ஃபுல் கான்டாக்ட் ட்ரேசிங்கும் டெஸ்டிங்கும் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நம்மளுக்கு இன்னும் வர்ற நாட்களில் இந்த நம்பர் அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஒன்னே ஒன்னு பாயிண்ட் அவுட் பண்றேன், தெனோ நீங்க பாசிட்டிவ் கேஸ பாருங்க. ஒரு நாள் தஞ்சாவூர்ல 60% வருது, ஒரு நாள் திருப்பூர்ல 80% பாசிட்டிவ்ஸ் வருது, பல நாள் சென்னையில 80% பாசிட்டிவ்ஸ் வருது, 70% பாசிட்டிவ் வருது. சம்திங் இஸ் நாட் டிரான்ஸ்பேரண்ட். நம்ம முதல்ல இருந்து கேட்டு இருக்கோம், தெனோ நீங்க ரிசல்ட் கொடுக்கும் போது ஒரு மாவட்டத்தில் எத்தனை டெஸ்ட் எடுக்கப்பட்டது, அதில் எத்தனை பாசிட்டிவ் வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஆனா நீங்க பாசிட்டிவ் மாத்திரம் சொல்றீங்களே தவிர மொத்த தமிழ்நாடு டெஸ்ட் எடுக்கப்பட்டதுதான் சொல்றீங்களே தவிர எத்தனை டெஸ்ட்ல எத்தனை பாசிட்டிவ் நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு எப்படி தெரியுங்க எவ்வளவு பரவல் வருதுன்னு? திடீர்னு ஒரு மாவட்டத்துல 50 கேஸ் வருது, திடீர்னு அடுத்த நாள் இன்னொரு மாவட்டத்துல 70 கேஸ் வருது. அது டெஸ்டிங்கோட சீக்வன்ஸ்ல மாறினதல் வந்ததுனாலயா, இல்ல பரவல் அப்படி கிளஸ்டர் கிளஸ்டரா கண்டுபிடிக்குதா, எப்படிங்க சொல்ல முடியும்? டெஸ்டிங்க மாவட்டம் மாவட்டமா பப்ளிஷ் பண்ணியே ஆகணும் இந்த அரசாங்கம். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை டெஸ்ட் எடுக்கிறோம்,
அதுல எத்தனை பாசிட்டிவ் வருது, அப்பதான் நம்மளுக்கு தெளிவு தெரியும். திரு லட்சுமணன், டெல்லியில் நடைபெற்ற மாநாடு ஒரு தொற்று மையமாக உருவாகி இருக்கிறது என்ற தகவல் கிடைத்தவுடனேயே அது தொடர்பாக தமிழ்நாடு அரசும் விழித்துக் கொண்டு இங்கு அந்த மாநாட்டுக்கு போய் வந்தவர்களை நோக்கி ஒரு வெளிப்படையான ஒரு வேண்டுகோளை விடுத்தது. அந்த வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து சம்பந்தப்பட்ட சுமார் 1200 பேர் 3 நாட்களுக்குள்ளாக அவர்களாகவே வந்து அவருடைய தொடர்புடையவர்களையும் வந்து செக் பண்ணி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு சிகிச்சை அளித்து குணமாகி நாங்கள் பிளாஸ்மா சிகிச்சைக்கு எங்கள் ரத்தத்தை தர தயாருங்கிற வரைக்கும் அந்த எபிசோடு முடிஞ்சிடுச்சு. அந்த பாடத்தை ஒரு நல்ல பாடமாக எடுத்து கோயம்பேடு மார்க்கெட்டு ஒரு கிளஸ்டராக ஒரு தொற்று மையமாக உருவாகிடுச்சுன்னு ஒரு வாரம் முன்பாக வெளியில் தெரிந்த உடனேயே அது தொடர்புடைய மக்களுக்கு ஒரு வெளிப்படையான அறிவிப்பை செய்திருக்க வேண்டும். ஆனால் மிக தாமதமாகவாவது அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பொறுப்பு வகிக்கிற சொன்னா ஒரே நிமிஷம், கோயம்பேடு வந்து நீங்க வந்து சிங்கிள் சோர்ஸ் சொல்லி டிக்ளேர் பண்ணி பண்ண ஆரம்பிச்சா கோயம்பே இப்போ வந்து ஃபீனிக்ஸ் மாலுக்கு போனவங்க வாங்க, யூஎஸ் விசா சென்டருக்கு போனவங்கலாம் வந்து தங்களை வாலண்டியர் பண்ணி இது பண்ணீங்கன்னு சொன்னது மாதிரி பண்ணால் கோயம்பேட்டிலேருந்து எத்தனை பேர் வருவாங்க? ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேர் போயிருக்காங்க. இதுல இருந்து 10 லட்சம் பேர் வந்தால் 10 லட்சம் பேருக்கு டெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல, உங்களுக்கு இருந்த அதே தயக்கம் அந்த அந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பொறுப்பு வகிக்கிற அமைச்சர் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கும் இருந்திருக்கலாம். அந்த தயக்கத்தை உடைத்து இன்னைக்கு ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்கிறார், நாங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகளுக்கும் அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கும் சோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இங்கே தொடர்புடைய மக்களும் சோதனை செய்ய முன்வாருங்கள். சிங்கிள் சோர்ஸ் வார்த்தை தான் இல்லையே தவிர அதே மாதிரி வேண்டுகோளை இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் வெளியிட்டிருக்காங்க. எத்தனை லட்சம் பேர் வருது ஒரு நாளைக்கு? 1 லட்சம் பேர்னா கடந்த ஒரு மாசத்துல எவ்வளவு பேர் போயிருப்பாங்க? நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படி முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிற இந்த நேரத்துல சென்னை அரசு மருத்துவமனையில், நான் சொல்லிடுறேன் சார் அப்புறம் பேசுங்க, துணை முதலமைச்சர் அந்த அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிற அதே நேரத்தில் சென்னை அரசு மருத்துவமனையில் பணிபுரிகிற சில மருத்துவர்கள் மூலமாக எனக்கு கிடைத்த தகவல், ஐஎல்ஐ சாரி இந்த ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சிருங்க, காய்ச்சல் அறிகுறி மூச்சு திணறல் அறிகுறி, அந்த மூச்சு திணறல் அறிகுறி உள்ளவர்களுக்கு முதல்ல பிரியாரிட்டி கொடுத்து சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்ட காரணம், நம்ம கிட்ட டெஸ்ட் போதிய டெஸ்ட் கிடையாது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்ம சோதனை மையங்களை வச்சிருக்கிறோம், டெஸ்ட் கிட் வச்சிருக்கீங்களா? குரலார் கடைசியா பேசுறப்போ இதுக்கு பதிலளிக்கணும். ஓபிஎஸ் உடைய வேண்டுகோளை ஏற்று லட்சக்கணக்கில் இல்ல பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலாவது உங்ககிட்ட சோதனை செய்ய கிட்டு இருக்கா? முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார் இன்னைக்கு பேசுகிற போது மக்களிடம், சென்னை வந்து மக்கள் நெருக்க மிகுந்த நகரம், பொது கழிப்பறையை பலரும் பயன்படுத்துறாங்கன்னு சொன்னார். அப்படி அந்த கழிப்பறையை பயன்படுத்துவதா ஒரு கிளஸ்டர்ல சொன்னா, நீங்க ஹோம் ஐசோலேஷன் ஹோம் குவாரண்டைன்ங்கிற அந்த ப்ராசஸ் நீங்க என்கரேஜ் பண்றீங்களே, அது எவ்வளவு பெரிய ஆபத்தா முடியும்? தொற்று வந்த ஒருவர் அந்த வீட்டில் இருக்கிற ஒரே கழிவறையை மீதம் இருக்கிற 5 பேரும் பயன்படுத்துறப்போ அந்த மீதி 5 பேருக்கும் அந்த பரவுற ஆபத்து இருக்கிறதை உணர்ந்து தயவு செய்து நீங்க டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி, நாளை மறுநாள் திறக்க போற டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, அந்த வேலையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் கைப்பற்றி இருக்கிற உங்கள் கைவசம் கொடுத்திருக்கிற திருமண மண்டபங்களையும் பள்ளிகளையும் நோயாளிகள் படுப்பதற்கு குறைஞ்சபட்ச படுக்கிறதுக்குரிய வசதிகளை செய்யற அதுல கவனம் செலுத்துங்கன்ட்டு அவர்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். குரலார் தயவு செய்து விளக்கம் சொல்லணும், இப்ப அரசின் கைவசம் இருப்பது எத்தனை கிட்? அதாவது மீண்டும் மீண்டும் இவர்கள் என்னென்ன, அதாவது இந்த அரசின் மீது இதனுடைய சிறப்பான செயல்பாட்டின் மீது ஏதாவது ஒரு குறையை எங்கோ கேட்டத ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற குற்றச்சாட்டுகளாகத்தான் இவைகளெல்லாம் நான் பார்க்க முடிகிறது. நீங்க ஏற்கனவே கோயம்பேட்டில் முதல் முதல்ல தொற்று வந்த உடனேயே டெஸ்ட் பண்ண உடனே நாங்கள் முதல் அறிவிப்பு சுகாதாரத்துறையிலிருந்து கோயம்பேடில் பணியாற்றுகிற தொழிலாளர்களை எங்கெங்கே இருக்கிறாங்க அவர்களை கண்டுபிடிப்ப, கடலூரில் 711 பேர் இருக்காங்க, கள்ளக்குறிச்சியில் 30-40 பேர் இருக்கிறார்கள், ஒவ்வொரு விழுப்புரத்தில் ஏறக்குறைய 150 பேர் இருக்கிறார்கள் என்று அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு டெஸ்ட் பண்ணது தான். அதன் பிறகு நீங்கள் வியாபாரிகளை அவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் கண்டுபிடித்திருக்கிறோம். இவைகள் தவிர நீ கோயம்பேடுக்கு வந்து சென்றவர்களுக்கு யார் யாரெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கிறதோ அவர்களாம் உடனடியாக நீங்கள் சுகாதாரத்துறையை அனுபவித்து உடனே உங்களை டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற வழிமுறையில் நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதனால் நீங்கள் ஏதோ எதையுமே செய்யாமல் டெஸ்ட் இருக்குன்னு, டெல்லி போயிட்டு வந்தவங்களுக்கு சிம்டம் இருக்கோ இல்லையோ வாலண்டியரா ரிப்போர்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க, ரேண்டம் டெஸ்டிங் இல்ல, கம்ப்ளீட் டெஸ்டிங் நடந்தது. அது தவறு என்று நான் சொல்லல. கோயம்பேட்டுக்கு சிம்டம் இருக்கிறவங்க மட்டும் டெஸ்ட் பண்ணா போதுமா? இல்ல, நான் கம்ப்ளீட்
ஏன் கம்ப்ளீட் டெஸ்டிங் அதே தான் இதே முறையை தான் இங்கேயும் சொல்லியிருக்கிறோம். அதில் என்ன சொன்ன என்று சொன்னால், யார் யாரையெல்லாம் அடையாளம் காட்டினோமோ அவர்களையெல்லாம் அழைத்து வந்து அவர்களுக்கு டெஸ்ட் செய்து அவர்களே அப்படின்னா யாருக்கு தொற்று இருக்கிறதோ அவர்களை தனிமைப்படுத்தி அவருக்கு சிகிச்சை அளித்து அனுப்பியிருக்கிறோம். அதே போல தான் கோயம்பேட்டிலையும் அங்கு பணியாற்றிய தொழிலாளர்களையும் வியாபாரிகளையும் அங்கு வந்து சென்றவர்களையும் நாங்கள் தனிமைப்படுத்தி அவர்களுக்கு டெஸ்ட் செய்து அதில் யார் தொற்று இருக்கிறதோ அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக நான் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இப்போ எல்லாருக்குமே கோயம்பேட்டில் வந்திருந்த ஒரு ஏறக்குறைய 10 லட்சம் பேர் வந்திருந்தாங்கன்னா 10 லட்சம் பேருக்கு உடனடியாக டெஸ்ட் செய்ய முடியாது. அதில் யார் யாருக்கெல்லாம் அந்த சிம்டம்ஸ் இருக்கிறதோ அவர்கள் தன்னிச்சையாக வந்து டெஸ்ட் செய்து கொள்ளலாம் என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஒன்று இன்னொன்று வந்து நீங்க எவ்வளவு டெஸ்ட் கிட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுகிறாரு. நான் தயவு செய்து அவரை கேட்கிறேன், இன்னைக்கு இந்தியாவில் அதிகமான டெஸ்ட் பண்ணது 164,000 டெஸ்ட்கள் செய்திருக்கிறோம். அப்போ டெஸ்ட் கிட்டு இல்லாமல் செய்திருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? என்ன காரணத்தினால நீங்க இந்த இதை சொல்லுகிறீர்கள் என்று தெரியல. அவரு மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 12,000 டெஸ்ட்கள் செய்து கொண்டதுல மட்டும் ஏறக்குறைய 40,000 பேருக்கு டெஸ்ட் செய்திருக்கோம் சென்னையில். அதனால டெஸ்ட் கிட்டுகள் அபரிதமாக தமிழகத்தில் இருக்கிறது என்பதை பல முறை சுகாதாரத்துறை அபரிமிதமாக டெஸ்ட் கிட் இருக்கு அப்படின்றது திரு கொரோனா கோபிநாதனுடைய வாதம். லட்சுமணன் சுருக்கமா, அபரிமிதம் அப்படின்றீங்க, அபரிமிதத்துக்கு எண்ணிக்கை இருக்கான்றது அவர் கேள்வி. லட்சுமணன் இல்ல, நான் சொல்லிடுறேன், நீங்க காலத்தின் குரல் நிகழ்ச்சியினுடைய அந்த நேரத்தை நீட்டிக்க போவதாக அறிகிறேன். குரலாருக்கு இன்னமும் நேரம் இருக்கிறது, என்னுடைய நேரத்தில் கூட 2 நிமிடத்தை நான் அவருக்கு தருகிறேன். அவர் அரசின் பிரதிநிதிகள் யாராவது ஒருவரை தொடர்பு கொண்டு தயவு செய்து மக்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா April 17 சுகாதாரத்துறை அமைச்சர் மக்களிடம் சொன்ன கணக்கு 195,000 இன்னைக்கு நம்ம கையில இருக்குன்னு சொன்னார். குரலாரை சொல்கிற மாதிரி முதலமைச்சர் 2 மணி நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 12,000 டெஸ்ட் தினசரி பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நான் மறுக்கல, அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணது போக இன்னைக்கு உங்கள் கையில எவ்வளவு கிட்ட மீதம் இருக்கு, மேலும் கொள்முதல் பண்றதுக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க, அது எந்த அளவுல வெற்றி அடைற மாதிரி இருக்கு? மத்திய அரசிடம் முதலமைச்சர் 2 முறை கேட்டாரு, 2 லட்சம் கிட்ட PCR கிட்ஸ் மட்டும் இருக்கிறது. அந்த 2 லட்சம் கிட்ஸ்ல நாங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மேற்கொண்டு PCR கிட்ஸ் வாங்குவதற்கு அதற்கான உத்தரவுகள் நாங்க பிறப்பித்திருக்கிறோம், அதை வாங்கி கொண்டிருக்கிறோம். அதனால இவர் நினைக்கிற பொழுது போல நீங்க 2 லட்சத்தோட இவர்கள் நின்று விடுவார்கள் என்பதல்ல, இதற்கு மேலும் பல்லாயிரக்கணக்கான கிட்ஸ்கள் வாங்குவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு ஆணைகள் பிறக்கப்பட்டு அங்கிருந்து வர வேண்டியதும் இருக்கிறது, வந்து கொண்டும் இருக்கிறது. அதனால தயவு செய்து எதையும் தெரியாம அதனுடைய சம்பந்தப்பட்ட அதனுடைய இதை முழு விவரத்தையும் தெரிந்து கொள்ளாமல் கிட்டு இவர்கிட்ட இல்ல என்று சொல்லுவது மாபெரும் தவறு. இன்னொன்று, இந்த நேரத்தில் சொல்லுங்கள் சார், நான் பத்ரி பத்ரிட்ட கேட்கணும் ஒரு நிமிஷம். திரு பத்ரி, கலக்கம் தருகிறது அப்படின்ற வார்த்தையை நீங்க சொன்னீங்க. பல தலைவர்களும் கூட ஒரு இத சொல்றாங்க. இப்போ திரு PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு கருத்தை சொன்னாரு, டேட்டால டிஸ்கிரிபன்சி இருக்கு, அரசு வெளியிடக்கூடிய புள்ளி விவரங்கள் மாவட்ட வாரியாக எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு சோதனை செய்தோம், அதுல எவ்வளவு பேருக்கு பாசிட்டிவ் எவ்வளவு நெகட்டிவ் எத்தனை பேருக்கு செய்தோம் அப்படின்றத மாவட்ட வாரியாக தரணும். அவங்க தரக்கூடிய எண்ணிக்கையில் கன்சிஸ்டன்சி இல்லை, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படின்றது அவருடைய ஒரு கருத்து. ஏறத்தாழ நீங்களும் அவரும் ஒரே ஃபீல்டை சேர்ந்தவங்க, இந்த டேட்டாவை கூர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். எனவே உங்களுக்கும் அப்படியான எண்ணம் இருக்கா, இல்லை பொதுவெளியில் வைக்கக்கூடிய தகவல்கள் போதுமானவை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது கேள்வி உங்கள்கிட்ட சேர்த்தே கேட்டுடுறேன், இன்னைக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தொற்று வந்துடுச்சு அப்படின்னு திரு ராமதாஸ் சொல்றாரு, பாமக நிறுவனர். அவர் இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, ராணுவ ஊரடங்கு மாதிரி பண்ணணும், இப்ப டோபோகிராஃப் இதே மாறிடுச்சு, முன்னாடி எதெல்லாம் ரெட்டில் இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப மாறிடுச்சு, முன்னாடி எதெல்லாம் சேஃபான டிஸ்ட்ரிக்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தோமோ இப்ப அங்க தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு, எனவே இந்த இடங்கள்ல மிலிட்ரி கர்ஃபியூ அப்படின்னு சொல்றது மாதிரியான ராணுவ ஊரடங்கு வேணும்னு சொல்றாரு. உங்க பார்வை முதல்ல இந்த தரவுகள் பத்தி பார்த்துருவோம். தரவுகள் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்து வெளிநாட்டுல இருக்கிறவங்கலாம் இந்தியா சரியான தகவல் கொடுக்கல, அவங்க கொடுக்குற எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ்ல எழுதிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு உள்ளேயே பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மேற்கு வங்கத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள்ல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை, அதுல வந்து உண்மை குறைவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை இருக்கு. பொத்தாம் பொதுவாகவே ஜென்ரலாவே எந்த ஆட்சியில அரசு எந்த அரசு இருக்கோ அந்த அரசு சரியான தகவல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் இருக்கிறவங்க நான் குறிப்பிட்டு சொல்லல சொல்றாங்க. நான் இந்த நேரத்துல வந்து அரசுகள் எல்லா அரசுகளுமே ஒரு பொய்யான தோற்றத்தை தராது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பொய்களை வந்து ரொம்ப நாள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூடி வச்சிட முடியாது. திடீர்னு அது வெளியில வந்ததுன்னா அதோடைய பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும், உள்ளுக்குள்ளேயே நிறைய லீக்ஸ் இருக்கும். நம்ம வந்து ஒரு சீனா மாதிரியான ஒரு ஒரு முழுமையான கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேணா அது ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கலாம். இங்க வந்து டேட்டால பொய் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா எங்க நமக்கு பிரச்சனை வந்திருக்குன்னா நம்ம வந்து சஃபிஷியன்டான டெஸ்ட் பண்ணலை, அது இன்னைக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இந்த டெஸ்ட் அதிகப்படுத்தும் பொழுது பாசிட்டிவ் கேசஸ் அதிகமாக வருதுங்கிறத பார்க்கிறோம். முக்கியமாக நம்ம இந்த ஏசிம்டமேட்டிக்னு சொல்றோம் இல்லையா, அதாவது அவர்களுக்கு வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு காய்ச்சலோ அல்லது சுவாச பிரச்சனையோ எதுவும் கிடையாது, ஆனா டெஸ்ட் பண்ணும்போது அவர்கள் வந்து கேரியர்ஸா இருக்காங்க, அவங்களுக்குள்ள வைரஸ் இருக்கு, அவர்களால் பிறருக்கு தொற்று கட்டாயமாக ஏற்படும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம அவங்களையும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு பாக்குறோம், அவங்கள ஐசோலேட் பண்ணணுங்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்ம அதிகப்படுத்தினோம்னா நிச்சயமா பாசிட்டிவ் கேசஸ் அதிகமாகும். அது மட்டுமே எனக்கு கலக்கம் தரல, அது ஓகே. ஏன்னா நம்ம இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய தமிழ்நாட்டுல ஒரு கோடி டெஸ்ட் பண்ணோம்னா நிச்சயமா கணிசமான அளவுக்கு இன்னும் நிறைய பாசிட்டிவா நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்னுடைய ஃபியரே வந்து இந்த பாசிட்டிவ்னு இருக்கிறவங்க பாசிட்டிவ்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, நீங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க ஏன் வீட்டை விட்டு வெளியில போறீங்க, ஏன் நீங்க உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க கூடாது, ரொம்ப அவசியமான செயலுக்காக மட்டும் வெளியில போகணும், மாஸ்க் போட்டுக்கணும், இதெல்லாம் பண்ணிருந்தா ஈவன் ஒரு பாசிட்டிவான ஒருத்தர் ஏசிம்டமேட்டிக் பாசிட்டிவ் பர்சன் கூட ஒரு பெருமளவு பரப்புதல் அப்படிங்கிறதுக்குள்ள ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம தெருவுல பாக்குறது பயத்தை தருகிறது. மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக தெருவுல நிக்கிறாங்க, என்னுடைய தெருவுல நிக்கிறாங்க. அவர்கள் ஏன் அந்த தெருவுல நிக்கிறாங்கன்னா லக்ஷ்மணன் சொன்னது மாதிரி அவர்களுடைய வீடுகள்ல இடம் இல்லை. நமக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர்லி சென்னையில நம்ம வந்து வீடுங்கிறது இருப்பிடம் வாழ்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனாலதான் இங்க இப்ப ராமதாஸ் சொல்றாரு இல்லையா, இங்க அதாவது எங்க பிரச்சனை இருக்கு, சென்னை மாதிரியான ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா காஷியஸா மிலிட்டரி கர்ஃபியூ அப்படிங்கறத நான் ஏத்துப்பேன், கட்டாயமாக ஏத்துப்பேன். அது மிரட்டுறதுக்காக இல்ல, பண்போட சொல்றதுக்காக, ஐயா தெருவுல வந்து நிக்காதீங்க, உங்களுக்கு கஷ்டம் தான், வீட்டுக்குள்ள இருக்கிறது கஷ்டம்தான், இருந்தாலும் தயவு செஞ்சு வீட்டுல. பழனிவேல் ராஜன் இன்னொரு கருத்தை சொல்றாரு, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கெடுபிடிகளை அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மக்கள் வெளியில வராத சூழலை நீங்க உருவாக்கி கொடுங்க. ஏழைகள் அதிகம் இருக்கிற நாடு, அன்றாடங்க ஆட்சிகள் இருக்கிற நாடு, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உத்தரவாதப்படுத்திட்டு இந்த ஊரடங்கை தீவிரப்படுத்தினா அதுல ஒரு நியாயம் இருக்கும். இந்த 40 நாள்ல நம்ம கிடைச்ச படிப்பினை அப்படியானது தானா? கட்டாயமாக இந்த அரசு வந்து மாநில அரசு ரேஷன் பொருட்களுடைய எண்ணிக்கை அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க, கட்டாயமா அதிகப்படுத்திருக்காங்க, அதை பாராட்டணும். இன்னும் அவங்களுக்கு வந்து கேஷ் போய் சேர்றது அது நம்ம வந்து 1000 ரூபாய் அதெல்லாம் பத்தாது, அதை கொஞ்சம் அதிகரிக்கணும். அதே சமயம் மாநில அரசு கிட்ட இருக்கக்கூடிய நிதிச்சுமையை நம்ம பார்க்கணும், ஒரேடியாக குற்றம் மட்டுமே சொல்லிட்டு இருக்க கூடாது. அதுக்கு வந்து நிச்சயமாக மத்திய அரசு மேற்கொண்டு கடன்களை ரிசர்வ் வங்கியிடமிருந்து பெற்று மாநில அரசுக்கு கொடுத்தாகணும். இது எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன், நான் உண்மைதான். இல்ல, இது பேண்டமிக்க டீல் பண்ண வேண்டியது மாநில அரசு மட்டும்தானா? மாநில அரசுக்கு நிதி தட்டுப்பாடு ஏற்கனவே இருக்கு, தன்னால் இயன்றதை அரசு செய்தே வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு பெரும் நேஷனல் டிசாஸ்டர் அல்லது உலக பேரிடர் அப்படின்னு ஒண்ணு வரும்போது அதை எதிர்கொள்ள வேண்டிய மொத்த பொறுப்பும் மாநிலங்களுக்கு சார்ந்தது தானா? இல்ல, நிதி வசதியை கொடுக்க வேண்டியது மத்திய அரசின் வேலை, ஆனா களத்துல செயல்படுவதுங்கிறது மாநில அரசு மட்டும்தான் செய்ய முடியும். நீங்க டெஸ்ட் கிட்ட எங்களுக்கு வேணும்னு கேட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு மத்திய அரசு கிட்ட கேட்கலாம், ஆனா டெஸ்ட் கிட் வந்த உடனே உங்களுடைய ஸ்டாஃப் தான் அதை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி ஆகணும். அது ஓரளவுக்கு அதெல்லாம் சரியா நடந்துட்டு இருக்கு, இன்னும் அதிகப்படுத்தணும், இன்னும் கண்ட்ரோல் எல்லா இடத்துக்கும். நான் வந்து இந்தியா தமிழ்நாடு முழுக்க கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லல, சென்னை தான் இன்றைக்கு பிரச்சனைன்னு நமக்கு தெரியுது, சென்னையில இருந்துதான் பிரச்சனை விரிவாகி இருக்குன்னு தெரியுது. அப்ப சென்னையை கண்ட்ரோல் பண்ணுங்க, சென்னையிலையும் 15 வார்டுல 6 வார்டு தான் அதிக பிரச்சனை கொண்டதாக இருக்கிறது, அங்க இன்னும் அதிகமாக்குங்க. உங்களுக்கு பெரிய ஏரியா
நம்ம ஒரு மாவட்ட அளவுக்கு நீங்க அரியலூர் மாவட்டம் மாதிரி ரெண்டு மாவட்டம் இருக்கும் ஒரு ஜோன்ன்றது. நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஆலூர் ஷானவாஸ். அதனால நம்ம இதை செய்துதான் ஆகணும். அந்த ஆறு மண்டலங்கள்லயும் நம்ம வந்து நம்ம அதிகப்படுத்தித்தான் ஆகணும். நன்றி நன்றி. இதே உங்களுடைய நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன் திரு ஆலூர் ஷானவாஸ். திரு ஆலூர் ஷானவாஸ் சுருக்கம். அதாவது ஒரு கழிப்பறையை ஐந்து பேர் ஆறு பேர் பயன்படுத்தியதனால் அதிகமான தொற்று வந்திருக்கிறது என்று நம்முடைய எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் பேசும்போது ஒரு குறிப்பு சொன்னாங்க. இப்போ ஒரு கழிப்பறையை ஐந்து பேர் ஆறு பேர் பயன்படுத்தும் போதே இந்த தொற்று பரவுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இங்கே சென்னையில் குடிசை பகுதி மக்கள் ஒட்டுமொத்த ஒரு குடிசை பகுதிக்கே ஒரு கழிப்பறை தான் இருக்கும். அந்த குடிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் அந்த ஒரு கழிப்பறையை பயன்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். குடிசையை மாற்றுகிறோம் என்ற பெயரில் செம்மஞ்சேரிக்கும் கண்ணகி நகருக்கும் தூக்கி அடிக்கப்பட்ட மக்கள் அங்கு அவங்க வாழக்கூடிய வாழ்நிலை அதை விட மோசமான வாழ்நிலை. அங்கே வந்து பத்துக்கு பத்து காங்கிரீட்டு சுவத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தையே அடைச்சி வச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் வீட்டுக்குள் தனிமைப்பட்டு நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள்னு அரசாங்கம் சொல்லுதுன்னா இந்த பத்துக்கு பத்து காங்கிரீட்டு சுவருக்குள்ள ஒரு குடும்பம் வாழுது, அவர்களுடைய நிலைமை என்ன? அது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லை, லட்சக்கணக்கான குடும்பங்கள் அப்படி சென்னைக்குள்ள மட்டுமே இருக்கிறாங்க. இன்னைக்கு சென்னை வந்து சமூக பரவல் வந்துருச்சு, இவ்வளவு மோசமான பரவல் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த சென்னையில மக்களுடைய வாழ்நிலை இப்படி இருக்குது. அப்ப இதற்கெல்லாம் என்ன விடை? அதுக்கப்புறம் குறளார் சொன்னாரு, ஐசிஎம்ஆர் பாராட்டுறாங்க, டபிள்யூஹெச்ஓ பாராட்டுது, ஊரடங்கின் மூலமாகத்தான் இதை கட்டுப்படுத்தி இருக்கிறோம், சாவு எண்ணிக்கை இல்லாம பார்த்திருக்கிறோம் பெரிய அளவுல, இதை அவங்கெல்லாம் பாராட்டுறாங்க இந்த ஊரடங்கை நாம வந்து கடைபிடித்ததனால் அப்படின்னு அவர் கிரெடிட் எடுத்துக்கிட்டாரு. அப்ப ஊரடங்கின் மூலமாகத்தான் இதை கட்டுப்படுத்த முடியும்னா அந்த ஊரடங்கின் மேல் மண்ணள்ளி போடுற மாதிரியான ஒரு அறிவிப்பை தானே நீங்க இன்னைக்கு டாஸ்மாக் அறிவிப்பை கொடுத்துருக்கீங்க. நீங்க மருத்துவ உபகரணங்கள் கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்துறாங்க, மருத்துவ நம்ம தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் கேட்டு போராட்டம் நடத்தினாங்க, தொழிலாளர்கள் உணவு கேட்டு போராட்டம் நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மூலையிலாவது டாஸ்மாக் தொடங்கன்னு ஒருத்தன் போராட்டம் நடத்தினானா? யார் கேட்டா டாஸ்மாக் தொடங்கன்னு? யாருமே கேட்காத இடத்துல அரசே இந்த மாதிரி ஒரு சீர்குலை செய்யக்கூடிய ஊரடங்கை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குது. இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஏழாம் தேதி அந்த அறிவிப்பு பொருந்தாதுன்னு அரசாங்கம் சொல்லுது, டாஸ்மாக் திறக்கிற அறிவிப்பு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழு கோயம்பேட்டில இருந்து பரவியதன் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் சென்னையை மாறிக்கிட்டு இருக்குது. நீங்க எல்லா இடமும் இன்னைக்கு டாஸ்மாக் திறக்கக்கூடிய அறிவிப்பை கொடுத்திருக்கீங்களா? யார் சொன்னா? எந்த நீங்க மருத்துவர்களுடைய ஆலோசனை மட்டும்தான் கேட்பீங்கன்னு சொல்றீங்க, எந்த மருத்துவர் இப்படி ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுத்தாரு டாஸ்மாக் திறங்கன்னு சொல்லி? அப்ப நீங்க சமூக பரவலுக்கு அரசே காரணமாகுது. கேட்டா அண்டை மாநிலங்களில் திறந்துட்டாங்க, அண்டை மாநிலங்களில் திறந்துட்டா நீங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தையும் ஏன் திறந்து விடுறீங்க? எங்க தலைவர் வந்து அதான் கேட்டிருக்கிறாரு, அண்டை மாநிலங்களை காரணம் காட்டி நீங்க வந்து மாவட்ட எல்லையோர மாவட்டங்களை சொன்னா கூட அது நீங்க சொல்ற லாஜிக் சரி, ஆனா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு திறக்கக்கூடிய அறிவிப்பை ஏன் கொடுத்துருக்கீங்க? அப்ப இதன் மூலம் நீங்க சொல்ல வருவது என்ன? ஊரடங்கை நீங்க எந்த ஊரடங்கை பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த ஊரடங்கின் மூலம் கட்டுப்படுத்தி விட்டோம்னு சொல்லி அந்த ஊரடங்கை சீர்குலைக்கிற வேலையை அரசு இன்னைக்கு செய்து தெளிவாக சொல்லி இருக்கிறோம். நீ அதுக்கு ஏங்க அதுக்குதான் நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க திரும்ப திரும்ப இதை சொல்லுகிறீர்கள் எப்படி இவங்க, அதாவது ஐசிஎம்ஆர் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி மத்திய அரசு சாராய கடைகளை திறக்கலாம் அப்படின்ற ஒரு வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார் என்று தயவு செய்து இந்த முரசொலியை எடுத்து படித்து பாருங்க. அதில் அவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது சுற்றிலும் நெருப்பு எரிகிற பொழுது நடுவிலே ஒரு கற்பூரத்தை எப்படி காப்பாற்ற முடியும்? ஊரடங்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். ஏங்க நீங்க சாராய கடை திறக்கிறீங்க, ஒரு காய்கறி கடையை திறக்கிறது கூட ஏராளமான சிக்கலுக்கு என்னன்னா, அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும்தான் அனுமதி சொல்றோம். அதற்கு அத்தியாவசிய பொருள்னா பால் அத்தியாவசிய பொருள், காய்கறி அத்தியாவசிய பொருள் போல மருந்துகள் அத்தியாவசிய பொருள், முடி அத்தியாவசிய பொருள் வந்துருச்சா? எப்ப அந்த லிஸ்ட்ல சேர்த்தீங்க? சுத்தி இருக்கிறதுல பாண்டிச்சேரியில இன்னும் திறக்கல, கேரளால இன்னும் திறக்கல, அதுவும் நம்முடைய அண்டை மாநிலம் முன்னாடியே மாநில அரசுகள் நிதி சுமையில இருக்கக்கூடிய மாநில அரசுகள் மத்திய அரசாங்கத்தை இதை தளர்த்தணும்ன்ற கோரிக்கை முன்வச்ச செய்தியை நம்ம பார்த்தோம். சுருக்கமா சொல்லுங்க திரு ஆலூர் ஷானவாஸ், ஒரே வரி.
இல்ல அதாவது இப்ப நிதி ஆதாரத்தை தான் இதுல முக்கியமான காரணமா காட்டுறாங்க, வேற எந்த காரணமும் அரசு இல்ல. டாஸ்மாக் திறப்பதற்கு அரசு எந்த நியாயமான காரணமும் இல்ல, நிதி ஆதாரத்தை தான் சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நிதி பற்றாக்குறையில் இருக்கும் போது இந்த பேரிடரை எதிர்கொள்வதற்கு இது ரொம்ப முக்கியமான காரணம். நீங்க நிதியை இல்ல நிதி நிதி நிதியை கேட்பதற்கு நீங்க மத்திய அரசு போங்க. இன்னைக்கு இன்னொரு ஜிஎஸ்டியினுடைய நிலுவைத் தொகை தராம மத்திய அரசு வச்சிருக்குது. நம்ம கேட்ட பேரிடர் நிதியை தராம வச்சிருக்காங்க. மத்திய அரசு நமக்கு வந்து ஏகப்பட்ட சிக்கலை நிதி ரீதியா கொடுத்துட்டு இருக்கும் போது நீங்க அதுக்கு கேளுங்க. பிரதமர் கேர் ஃபண்டுக்கு வந்து சிஎஸ்ஆர் இருக்கும் போது ஏன் வந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இல்லைன்னு அதை கேளுங்க. அப்படி நிதியை பெருக்குவதற்கு வேறு வழிங்க போது போக்கை கையாள மாநில அரசுகளுக்கு இருக்கிற பெரும் வருவாய் ஆதாரமா அது இருக்கு. அரசு விரும்பினாலும் விரும்பலனாலும் வெளியில் சொன்னாலும் சொல்லலனாலும் அது ஒரு முக்கியமான வருவாய் ஆதாரம். அதை நம்பிதான் அரசு செயல்படுதுன்னு சொல்லல, அது ஒரு முக்கியமான வருவாய் ஆதாரம். கேரள அரசு இன்னும் திறக்கல, பாண்டிச்சேரி திறக்கல, ஆனா கர்நாடகா திறந்திருக்கு, ஆந்திரா திறந்திருக்கு, மும்பை டெல்லி திறந்திருக்காங்க. இத்தனை மாநிலங்கள் திறக்கும் போது தமிழ்நாடு மட்டும் திறக்க கூடாது, அப்படி திறந்துட்டா ஊரடங்குக்கு எதிரானது ஆர்கியூ பண்றது சரியா? மற்ற மாநிலங்கள் வந்து நீட்ட கூட தான் ஏத்துக்கிட்டாங்க. மற்ற மாநிலங்கள் எவ்வளவு விஷயத்தை ஏத்துக்கிட்டாங்க, நாம ஏத்துக்கிட்டோமா? ஏன் சட்டமன்றத்தில் ஏத்து தீர்மானம் போட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கும்? அப்ப நாம நம்மளுடைய முடிவை தான் எடுக்கணும் எல்லாத்திலையும். நம்முடைய மாநிலத்தை பாதுகாப்பதற்கு இந்த நோய் தொற்று நேரத்தில், இந்த ஊரடங்கு நேரத்தில், அத்தியாவசிய பொருட்களுக்கு மட்டும் மக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிற நேரத்தில் இப்படி டாஸ்மாக்கை திறந்து விடுவதன் மூலம் டாஸ்மாக்ல வந்து குடிக்க போகும்போது கட்டுப்பாட்டோட போவான், குடிக்க அங்க குடிச்சிட்டு எப்படி வருவான், அல்லது வாங்கிட்டு அங்க கொஞ்சம் குடிக்காம இருப்பானா? நீங்க அதை அதை கட்டுப்படுத்துறது இப்ப காவல்துறையுடைய வேலையா? நோய் தொற்று வந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்குன்னு சொல்றோம். அண்டை மாநிலங்களுக்கு படையெடுத்தவனையே கட்டுப்படுத்த முடியல. நீங்க வாங்கிட்டு வர்றவன எங்க கட்டுப்படுத்துவீங்க? எப்படி கட்டுப்படுத்துவீங்க? வாங்க போறவன எப்படி கட்டுப்படுத்துவீங்க? வாங்கிட்டு வரவன எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அது நடைமுறை சாத்தியம் இல்ல. அவங்கள மேய்க்கிறது காவல்துறையோட வேலை இல்ல. இப்ப காவல்துறை உயிரை பணையம் வைத்து விட்டு வேற வேலை, நம்மளை பாதுகாக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது குடிகாரர்களை மேய்க்கிற வேலையை கொடுக்கிறது காவல்துறைக்கு இந்த நேரத்துல, ஊரடங்கு நேரத்துல. நீங்க ஒவ்வொரு கோவிந்தாதன் இறந்து போனவங்களுக்கு 1 கோடி கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? அதாவது நீங்க ஒன்றை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த அரசு வந்து, அதாவது நீங்க முடியாதவங்க சிம்டம்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க உடனே நீங்க உங்க ஐசோலேஷன்ல போங்க என்று சொல்லவில்லை. யார் யாரார் வீட்டுல இப்படி ஐசோலேஷனுக்கு போவதற்கான வாய்ப்புகள் இல்லையோ அவர்களெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல வந்து தங்கிக் கொள்ளலாம் என்கிற அறிவிப்பையும் சொல்லி இருக்கிறது. அதே போல ட்ரேட் சென்டர்ல ஏறக்குறைய 600 பெட்டுகள் இன்றைக்கு தயாராக இருக்கின்றன. பல கல்யாண மண்டபங்களிலையும் பல இடங்களையும் எடுத்து அங்கேயும் பெட்டு தயாரிக்க, அதனால பெட்டு நிலைமை ஒன்று மோசமாக இங்க தமிழகத்துல இல்ல. எல்லா ஏற்பாடுகளையும் இங்க செய்திருக்கிறோம். அதே நேரத்துல நீங்க சிம்டமே இல்லாம வீட்டில் இருப்பவங்க உங்க வீட்டிலே இருங்க, அங்கு உங்களுக்கு வசதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்க இடத்துல உங்களை தங்க வைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால அதை மறைச்சிட்டு இதை மட்டும் சொல்லுவது வந்து ஏதோ வேண்டும் என்றே அரசின் மீது குறை சொல்வதாக தான் கருத வேண்டும். சரி, இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு லட்சுமணன் உங்க நிறைவு கருத்து, அதுக்கப்புறம் நான் திரு தியாகராஜன் வரேன். இல்ல, பார்களை திறக்கல, மது கடைகளை தான் திறக்க போறோம்னு சொல்றாங்க. அப்போ அந்த மது கடையில அந்த மதுவை வாங்குற ஒருத்தன் எங்க வச்சு சார் குடிப்பான்? மனைவிமார்களுக்கு பயந்து வீட்டுக்கும் போக மாட்டான், நீங்க அந்த இடத்துலயும் குடிக்க மாட்டான், இப்ப ரோட்ல இருந்துதான் குடிப்பான். அப்ப சட்டம் ஒழுங்கு கெடுன்னு நல்லா தெரிஞ்சிருந்து நீங்க அந்த முடிவை எடுக்கிறீங்க. காரணம், முழுமையாக இந்த கடைகள் திறந்திருந்த போது 1 நாளைக்கு 90 கோடி ரூபாய் அரசுக்கு வருமானம் வந்தது. இப்ப ஊரடங்கு காலத்துல நீங்க திறக்கறதுனால குறைஞ்சபட்சம் 45 கோடி வரும்னு எதிர்பார்க்கறீங்க, சரிதான். அதே மாதிரி வருவாயை கூட்டணுங்கிறதுனால பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி 1 மாசத்துக்கு 200 கோடி ரூபாய் தான் கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் ஏற்கனவே வற்றி போயிருக்கிற ஏழைகளின் வயிற்றுல மேலும் சுரன்ற அளவுக்கு தமிழ்நாடு அரசின் நிதி நிலைமை இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர் முருகன் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு சமீப காலங்களில் ஏழை மக்கள் மீது நிஜமாகவே அக்கறை கொண்டு சில அறிக்கைகளை வெளியிடுறார். இன்னைக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்காக தான் சார் பேசுறேன் சார், தமிழ்நாடு அரசுக்காக தான் பேசுறேன், ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியாருங்க.
தெரிஞ்சிருந்தும் அந்த செயலை செய்ய வேண்டிய கட்டாயம் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருப்பதற்கு ஒரு காரணம் நிதி நிலைமை மோசமா இருக்கு. தமிழ்நாடு பிஜேபியினுடைய தலைவர் முருகன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார், வருவாய் கிடையாது ஒரு அரசுக்கு வருவாய் வருவாய் இல்லாத சூழ்நிலையில எப்படி ஏழை நன்றி தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இன்னைக்கு டாஸ்மாக் திறக்கிற விஷயத்தை சொல்ற போது போருக்கு நடுவே கேளிக்கை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அது நிஜமாகவே அவருக்கு அந்த அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் பேசி தமிழ்நாடு அரசுக்கு போதுமான நிதியை பெற்று பிஜேபி அரசுதான், எதியூரப்பா அரசுதான் அங்க போருக்கு நடுவுல கேளிக்கைன்னு சொல்ல முடியுமா? அங்க மது கடை திறக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டுகிற முருகன் தன்னுடைய பிரதமர் தங்கள் கட்சியை சேர்ந்த பிரதமர் ஆட்சியில் இருக்கிற போது அவரிடம் பேசி தமிழ்நாடு அரசுக்கு போதிய நிதியை பெற்றுத்தரணும் கேட்டுக்கிறேன். திரு தியாகராஜன் நிறைவு கருத்து. சார், நான் அவ்வளவு இந்த மாதிரி விவாதங்களுக்கு வர்றதில்ல, அதனால பேசுறது மூணே மூணு கோரிக்கை வைக்கிறேன். ஒண்ணு, நம்ம பத்ரி சேஷாத்ரி நான் முன்னால பார்த்தது இல்லை, ஆனா நான் வாழ்நாள் முழுதும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கரா இருந்து ட்ரேடரா இருந்து கணக்கு போட்டவன். நான் எனக்குமே பொய் சொல்றாங்க விரும்பின்னு நான் சொல்லல, பட் ஐ ஸ்டாண்ட் பை மை ஃபேக்ட்ஸ். எனக்கு விளைவு தெரியுது, அவருக்கு தெரிஞ்சால் அதை தெளிவாக்கி கொடுக்க சொல்லுங்கள், நான் சவால் விடுறேன். ஒன்னு. ரெண்டாவது, ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்லக்கூடாது? நான் சொல்றேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸா டெஸ்டிங் நம்பர்ஸ் சொல்லுங்க. அவரே வேணான்றாரு, அவருக்கு என்ன, அவருக்கு ஏதோ கமிஷன் போதா? அவரே வேணான்றாரு. நான் சொல்றேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸா டெஸ்டிங் நம்பர் காமிங்க, அதுக்கப்புறம் பாசிட்டிவ் நம்பர் காமிங்கன்னு எதுக்கு சொல்றாரு? சரி, முதல் ரெண்டாவது, நான் அதிமுக நான் சவால் விடுறேங்க. நான் என் தொகுதியாவது ஒரு டிஎம்கே எம்எல்ஏ அவங்க தொகுதியிலயோ இவர் எம்எல்ஏ எம்பி இருந்தாரா தெரியல, இருந்திருந்தால் இவர் அன்றைக்கு இன்றைக்கு ஏதாவது ஏடிஎம்கே எம்எல்ஏ செய்ததை விட நாங்க ஜாஸ்தி செய்திருக்கிறோம். நான் சவால் விடுறேன், தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா சவால் எடுத்துட்டு வெளிப்படையா வர சொல்லுங்க, பேசுவோம். சும்மா அடுத்தவங்களை குறை சொல்லிட்டே இருக்காரு, இவருக்கும் திறமை இல்ல, அரசும் நடத்த தெரியல, சும்மா எங்களை குறை சொல்லிட்டு இருக்காரு கிறுக்கு மாதிரி. அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் நிதானமாகவே கருத்து பேசலாம், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிடாமலே பேசலாம். உங்க நிறைவு கருத்தை மிக சுருக்கமா சொல்லுங்க. ஒரு சவால் விடுகிறார் என்று சொல்றாங்க. நீங்க என்ன டிவியில உட்காந்துக்கிட்டு அப்ப எதிர்கட்சியா இருக்கும் போதே நாங்க தான் வலிமையா? அப்ப இவரெல்லாம் எதுக்காக இருக்காங்க? ராஜினாமா செஞ்சு போக சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நம்ம விவாதத்தை நிறைவு செய்யலாம். உங்க ஐவருக்கும் நன்றி. செய்திகளை வழங்குவதற்காக ஷமினா காத்திருக்கிறார். ஷமினா.